வணக்கம் நான் இல் இக்பால் சோழமண்டல வரலாற்று தேடல் குழுவினரால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தொல்லியல் மற்றும் கல்வெட்டியல் வகுப்புகளில் இன்றைய தலைப்பு பிற்கால தமிழ் கல்வெட்டுக்கள் கடந்த இரண்டு வகுப்புகளா இதே தலைப்பு தான் பார்த்துட்டு இருந்தோம் பிற்கால தமிழ் கல்வெட்டுக்கள் அதோட தொடர்ச்சியா இன்று மூன்றாவது வகுப்பு இதுக்கு முன்னாடி தமிழகத்துல கல்வெட்டுக்கள் எப்படி வரி வடிவங்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எப்படி வளர்ச்சி பெற்றது அப்படிங்கிறதையும் இந்த கல்வெட்டு ஆய்வில் வரிவடிவத்துடைய ஆய்வில் யாரெல்லாம் ஆய்வாளர்கள் பங்கேற்றாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம் அது போக கல்வெட்டு எழுத்துக்கள் அதை வந்து நம்ம எழுத வாசிக்க பயிற்சி எடுத்துகிட்டு இருந்தோம் இல்லைங்களா அதுக்கப்புறமா கல்வெட்டோட இலக்கணம் அதோடைய பகுதிகள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம போன பகுதியில் பார்த்துருந்தோம் அதோட தொடர்ச்சியா மங்கள சொல் ஒரு கல்வெட்டு ஆரம்பிக்கும் போது மங்கள சொல் எப்படி இடம்பெறும் அப்படிங்கிறத நம்ம வந்து சில உதாரணங்கள் வச்சு பார்த்தோம் அதுக்கு அடுத்ததாக மேய்கீர்த்தி மேய்கீர்த்திகள் அப்படிங்கிற தலைப்பை பார்க்கிற போது அஹ் தமிழகத்துல கிடைத்த கல்வெட்டுக்களை வந்து இரண்டு பகுதியா ஆய்வாளர்கள் பிரித்தாங்க முதலாம் ராஜராஜ சோழருடைய காலத்திற்கு பிறகு வந்த கல்வெட்டுக்கள் அதுக்கு முன்னாடி வந்த கல்வெட்டுகள் அப்படின்னு இரண்டா பிரித்து பார்க்குறாங்க ஏன் இப்படி பிரித்து பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் ராஜராஜ சோழர் அவருடைய காலத்திலிருந்து தான் வந்து இந்த மேய்கிருத்திகள் அப்படிங்கிறத அறிமுகப்படுத்தினார் போரில் பெற்ற வெற்றிகளை வரிசையாக சொல்கிறது தான் வந்து மேய்கிருத்தி அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம் அப்போது ராஜராஜருக்கு முன்னாடி எப்படி கல்வெட்டுகளில் வாசகங்கள் இடம்பெற்றுச்சு அப்படிங்கிறத பார்க்கும்போது சோழர்கள் ராஜராஜருக்கு முந்திய அவருடைய மூதாதையர்கள் சோழர்கள் வந்து எப்படி தங்களுடைய கல்வெட்டுகள்ல மெய்க்கீர்த்தி இல்லாம பெயர்களை அமைச்சிட்டாங்க அப்படிங்கறத பார்த்தோம் பரகேசரி ராஜகேசரி அப்படிங்கறத மாத்தி மாத்தி போட்டுட்டு இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம் அது போக அவங்க போர்ல பெற்ற வெற்றிகளை தங்களுடைய பெயருக்கு முன்னாடி போட்டுட்டாங்க அதுக்கப்புறமா சோழர்கள் இல்லாம ராஜராஜர் காலத்துக்கு முந்தி இருந்த பல்லவ பாண்டிய அரசர்களுடைய தமிழ் கல்வெட்டுக்கள் எப்படி அமைஞ்சது மேய்கிருத்தி இல்லைன்னு சொல்லியிருந்தோம் மேய்கிருத்தி இல்லாம இந்த தமிழ் கல்வெட்டுக்கள் எல்லாம் எப்படி அமைஞ்சிருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம இன்னையோட வகுப்புல பார்க்க போறோம் பல்லவ பாண்டியர்கள் அப்படின்னு வந்து பார்க்குறப்போ முதல்ல வந்து நான் பல்லவர்களுடைய காலத்துக்கு போறேன் சரிங்களா ராஜராஜருக்கு முன்னாடி பல்லவர்கள் கிபி ஆறாம் நூற்றாண்டுல இருந்து அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம் இவர்களுடைய தமிழ் கல்வெட்டுக்கள் பெரும்பாலும் கோ விசைய அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பமாச்சு பல்லவர்களுடைய கல்வெட்டுக்கள் கோவிசைய அப்படிங்கிறது தான் ஆரம்பமாச்சு மங்கள சொல்ல தொடர்ந்து கோவிசைய அப்படின்ட்டு ஆரம்பமாச்சு அப்போது இது வந்து பல்லவர்களை குறிக்கிற ஒரு சொல்லாக இருந்துச்சு பெரும்பாலும் பல்லவர்களுடைய கல்வெட்டுக்களோட இறுதியில் பார்த்தோன்னா வர்மர் அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் வரும் அது போக இன்னொன்று என்ன அப்படின்னா போத்தரையர் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறது எல்லாமே வந்து பல்லவர்களை குறிக்கிறது தான் அது போக பல்லவர்கள் தங்களை எப்படி அடையாளப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பர்மர் அப்படிங்கிறத சொல்லி அடையாளப்படுத்திட்டாங்க கோவிசைய வர்மர் போத்தரையர் பர்மர் இப்படிங்கிற சொல்லாடலெல்லாம் காணப்பட்டுச்சு அப்படின்னா அது பல்லவர்களுடைய கல்வெட்டு அப்படிங்கிறத நம்மளால் எளிதாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது போத்தரையர் அப்படிங்கிற பெயர் வர்ற வல்லம் கல்வெட்டு சரிங்களா இந்த கல்வெட்டில் பார்த்தோம் அப்படின்னா வரிகளை படிக்கிற பாருங்கள் சத்ருமல்லன் குணாபரன் மகேந்திர போத்தரசரு அப்படிங்கிற ஒரு வாக்கியம் இதில் வந்திருக்கு இதில் வந்து சத்ருமல்லன் அப்படிங்கிறதும் குணாபரன் அப்படிங்கிறதும் மகேந்திரவர்மருடைய விருது பெயர்கள் இது ரெண்டுமே அதுக்கப்புறமா போத்தரசர் அப்படிங்கிறது பல்லவ அரசர்களை மட்டும்தான் குறிக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இந்த வல்லம் மகேந்திரவர்மருடைய கல்வெட்டு வந்து நமக்கு அவங்க போத்தரசரு அப்படிங்கிற பேர் போத்தரசரு அப்படிங்கிற அந்த அடைமொழியை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெளிவாகுது அதுக்கப்புறமா பல்லவ மன்னர்கள் வந்து அவங்க பெற்ற வெற்றி எந்த ஊரை வெற்றி கொண்டாங்களோ அவங்களும் எப்படி சோழர்கள் வந்து அவங்க எந்த நாட்டை வெற்றி கொண்டாங்களோ அந்த பேர் விருது பெயரை போட்டாங்களோ அதே போல் பல்லவர்களும் தாங்க வெற்றி பெற்ற அந்த நாட்டோட பெயரை தங்களுடைய பெயருக்கு முன்னாடி விருது பெயராக போட்டுக்கிட்டாங்க இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துட்டுருக்கிறது வந்து திருக்கழுக்குன்றத்தில் இருக்கிற ஒரு கல்வெட்டு இதில் வாதாபி கொண்டான் அப்படிங்கிற ஒரு சொல் வந்திருக்கு இது யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் நரசிம்மவர்மர் அவர் வந்து சாளுக்கிய மன்னர்களுடைய தலைநகரான வாதாபியை வெற்றி கொண்டு அது காரணமாக வாதாபி கொண்ட நரசிம்மன் அப்படிங்கிற ஒரு விருது பெயரை சிறப்பு பெயரை பெற்றிருந்தார் அந்த விருது பெயர் அவர் வந்து சாளுக்கியர்களை வென்று வாதாபியை வென்று அவருக்கு வந்து வாதாபி கொண்ட நரசிம்மன்ட்டு இருந்ததுனால இந்த கல்வெட்டுலேயும் நமக்கு வாதாபி கொண்டான் அப்படிங்கிறது நல்லாவே இதில் தெரிய வருது அப்போது பல்ல வாதாபி கொண்டான் அப்படிங்கிறது நல்லாவே தெரிய வருது அப்போது பல்லவ அரசர்கள் வந்து தாங்கள் பெற்ற வெற்றியை இல்லைன்னா வேறு என்னெல்லாம் போட்டிருந்தாங்க பல்லவரசர்கள் வந்து தாங்கள் பெற்ற வெற்றி அது போக கல்வெட்டோட ஆரம்பத்தில் கோவிசையன்ட்டு வர்றது அதுக்கப்புறமா வர்மர் அப்படிங்கிறது வர்றது போத்தரையர் விக்ரமபர்மர் இப்படிங்கிற சொற்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து பல்லவர்களுடைய கல்வெட்டுகள் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் பாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா இது முதலாம் நரசிம்மவர்மருடைய கல்வெட்டு இதே போல் மூன்றாம் நந்திவர்மன் அவர் வந்து தொள்ளாற்று நடந்த போரில் மாபெரும் வெற்றி அடைகிறாரு அந்த வெற்றியுடைய அடையாளமாக இவர் தன்னுடைய பெயரில் தொல்லாற்றெறிந்த நந்திவர்மன் அப்படிங்கிற ஒரு பட்டத்தை வச்சுக்கிறாரு அப்போது தொள்ளாற்றெறிந்த நந்திவர்மன் அப்படின்னு நம்ம கல்வெட்டில் பார்க்கும்போது அது வந்து மூன்றாம் நந்திவர்மருடைய கல்வெட்டு அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது இதெல்லாம் வந்து மேய்க்கிருத்தி இல்லாத காலகட்டத்தில் இருந்த உரு வழக்கு நம்ம இப்போ பார்க்க போகிறது பாண்டியர்கள் ராஜராஜருக்கு முந்தைய காலகட்டத்தில் இருந்த பாண்டியர்கள் தங்களை கல்வெட்டுக்களில் எப்படி அடையாளப்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் எப்படி சோழ அரசர்கள் பரக்கேசரி ராசகேசரி அப்படின்ட்டு போட்டுட்டாங்களோ அதே மாதிரி பாண்டியர்கள் கோமாரஞ்சடையன் கோச்சடையன் இந்த மாதிரியான பெயர்களையெல்லாம் வந்து அடைமொழியாக சேர்த்துக்கிட்டாங்க கோமார சடையர் கோச்சடைய மாறர் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பாண்டியர்களுடைய கல்வெட்டு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும் பெரும்பாலும் இந்த காலகட்டத்தில் இவங்க நம்ம முன்னமே வரி வடிவத்தில் பார்த்த மாதிரி வட்டெழுத்தை தான் வந்து பின்பற்றிட்டு இருந்தாங்க இல்லைங்களா இப்போ நம்ம படிக்கிற இந்த தமிழ் எழுத்துக்களை இல்லை வட்டெழுத்துக்கள் தான் அவங்க பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க சரிங்களா கல்வெட்டுலேயும் பாருங்கள் எப்படி ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா மங்கள சொல் ஆரம்பிச்சிருக்கு சஸ்தி ஸ்ரீ மங்களச்சொல் ஆரம்பிச்சிருக்கு அது அதுக்கப்புறம் கோச்சடையர்க்கு யாண்டு இங்கே பாருங்கள் நல்லாவே நமக்கு தெரியுது கோச்சடையர்க்கு யாண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பம் ஆகுது இதே போல் நம்ம இப்போ அடுத்த கல்வெட்டு பார்க்கலாம் இந்த கல்வெட்டு பாருங்கள் ஸ்ரீ வந்துடுது ஸ்வஸ்தி ஸ்ரீ கோமார சடையர்க்கு யாண்டு அப்படிங்கிறது வருது பாருங்கள் கல்வெட்டு பாருங்கள் கோமாரன் சடையருக்கு யாண்டு நான்கு அப்படிங்கிறது வந்திருக்கு பல்லவர்கள் தங்களுடைய கல்வெட்டுக்களில் கோ விசைய அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்திட்ட மாதிரி பாண்டியர்கள் தங்களுடைய கல்வெட்டுக்களில் கோமாரன் சடையர் கோ சடைய மாறர் இந்த மாதிரியான அடைமொழிகளை எல்லாம் கொடுத்து தங்களை அடையாளப்படுத்திட்டாங்க இப்போ வரைக்கும் நம்ம பார்த்த கல்வெட்டு உதாரணங்கள் எல்லாமே ராஜராஜ சோழர் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இருந்த கல்வெட்டுக்கள் இனி ராஜராஜ சோழர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா கல்வெட்டுக்கள் மேய்கிருத்தி குறிப்பாக மேய்கிருத்திகளில் எத்தகைய மாற்றங்கள் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராஜராஜ சோழரும் தன் ஆட்சிக்கு வந்தப்போ முதல்ல வந்து கோவி ராஜகேசரி அப்படிங்கிறது தான் தன்னுடைய பெயரோடு போட்டுக்கிட்டாரு இவரோட ஆரம்ப கால கல்வெட்டுக்கள் அது போக இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆட்சி ஆண்டில் இருந்த தஞ்சை பெரிய கோயில் கல்வெட்டுக்கள் இது எல்லாமே நம்ம இனி பார்க்க போகிறோம் இதிலிருந்து இந்த மெய்க்கீர்த்திகள் ராஜராஜர் காலத்தில் எப்படி வழக்கில் வர ஆரம்பிச்சுது அதுக்கப்புறம் அவரை தொடர்ந்து வந்த அரசர்கள் எப்படி இந்த மெய்கீர்த்திங்கிற அமைப்பை பயன்படுத்தினாங்க அப்படிங்கிறத நம்ம இப்போ இந்த பகுதியில் பார்க்கலாம் தெளிவாக பார்க்கலாம் ராஜராஜ சோழர் ஆட்சிக்கு வந்து ஆரம்பத்தில் கோவி ராஜகேசரி அப்படின்னு போட்டிருந்தாரு அப்படி என்ற தகவலை பார்த்தோம் அதுக்கப்புறமா அவருடைய முதல் வெற்றி அப்படின்னு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அரியணை ஏறினதுக்கப்புறம் அவருடைய முதல் வெற்றி காந்தலூர் சாலை சரிங்களா அப்போது அது வரைக்கும் வந்து கோ ராஜகேசரி கோவி ராஜகேசரி அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாரு இதுலேயும் அந்த கோவி அப்படிங்கிறது என்னங்கிறது நான் இங்கே தெளிவுபடுத்திடுறேன் எப்படி பல்லவர்கள் வந்து கோ அப்படிங்கிற ஒரு சொல்ல மங்கள சொல்லுக்கு அடுத்ததை பயன்படுத்தினாங்களோ அதே மாதிரி இவர் கோவி அப்படிங்கிறது கோ விசைய உடைய சுருக்கம் தான் அப்படின்னு ஒரு சில ஆய்வாளர்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க அப்போ கோவி ராஜகேசரி அப்படின்ட்டு தன்னுடைய பெயரில் முன்னிறுத்திட்டு இருந்தார் அதுக்கப்புறமா காந்தலூர் சாலை போர் காந்தலூர் சாலை போர் வெற்றிக்கு பிறகு அவர் தன்னுடைய கல்வெட்டுக்களில் சாலை களமர் தர்லிய அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை சேர்த்துக்கிட்டார் மெய்கீர்த்தியா ஒன்று சாலை களமர்த்தர்லிய அப்படின்ட்டு வரும் இல்லை அப்படின்னா காந்தலூர் சாலை களமர்த்தர்லிய அப்படின்ட்டு அவருடைய கல்வெட்டுக்கள் ஆரம்பத்தில் மூன்றாம் நான்காம் ஆட்சி ஆண்டு இந்த காலகட்டத்தில் ராஜராஜ சோழருடைய கல்வெட்டுக்கள் வந்து இப்படி தான் சாலை களமறுத்தர்லிய இல்லைனா காந்தலூர் சாலை களமர்த்தரலிய அப்படிங்கிற வாசகங்கள் இடம்பெற்றிருக்கும் இப்போ நீங்கள் படத்தில் இங்கே நீங்கள் படத்தில் பார்த்துட்டு இருக்கிறது பாருங்கள் ஸ்வஸ்தி ஸ்ரீன் வந்துடுது இதில் பாருங்கள் சாலை களமறுத்து அப்படிங்கிற சொல் நல்லாவே தெரியுதுங்களா எடுத்ததையும் சாலை களமறுத்து அப்படிங்கிறது இதில் வந்திருக்கு அடுத்து இந்த கல்வெட்டுலேயும் பாருங்கள் காந்தலூர் சாலை களமருத்தர்லி கோவி ராஜகேசரி அப்படிங்கிறது நல்லாவே வந்திருக்கு பாருங்கள் காந்தலூர் சாலை களமருத்தர்லி கோவி ராஜகேசரி அப்படிங்கிற அவருடைய பெயர் வந்திருக்கு இதில் முழு மேய்கீர்த்தியும் இல்லை நல்லா பார்த்துக்கோங்க இவருடைய முழு மேய்கீர்த்தி என்ன அப்படிங்கிறது நம்ம இனி அடுத்தது பார்க்க போகிறோம் இப்போது சாலை களமருத்தர்லிய காந்தலூர் சாலை களமருத்தர்லிய அப்படிங்கிற வாசங்கள் இருக்கிற கல்வெட்டு படத்தில் பார்த்துட்டோம் தஞ்சை பெரிய கோயிலில் கிடைக்கிற கல்வெட்டுக்கள் வந்து ராஜராஜ சோழருடைய இருபத்தி ஏழாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டுக்கள் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் ஆட்சி ஆண்டு கல்வெட்டுக்கள் இதில் அவரோட போர் வெற்றிகள் முழுமையாக மேய்கிருத்தியில் இடம்பெற்றிருக்கும் இப்போ நீங்கள் படத்தில் பார்க்கறது பெரிய கோயிலில் இருக்கிற ராஜராஜ சோழருடைய மேய்கிருத்தி சரிங்களா இந்த மேய்கீர்த்தி வாசகத்தை நான் உங்களுக்கு வாசித்து காட்டுறேன் பாருங்கள் இது எல்லாமே வந்து கிரந்தத்தில் இருக்குது இந்த ஒரு கல்வெட்டு மிக மிக முக்கியமான கல்வெட்டு அதோட சிறப்பையும் நான் சொல்லிடுறேன் மேய்கீர்த்தியோடு இந்த கல்வெட்டை நான் ஏன் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா இதுதான் வந்து இந்த கோயில் முதலாம் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒருத்தரால் கட்டப்பட்டுச்சு என்ற தகவலை தந்த மிக முக்கியமான கல்வெட்டு இது இதில் தான் வந்து அவர் தன்னுடைய பெயருக்கு பின்னாடி தன்னுடைய அக்கா கொடுத்த நிபந்தம் தன்னுடைய மனைவிகள் கொடுத்த நிபந்தம் இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த நிபந்தம் கொடுத்துருக்குறாங்களோ அதெல்லாம் இங்கே க விமானத்துல விமானத்தில் கல்லில் வெட்டுங்க அப்படிங்கிற தன்னுடைய முதல் ஆணை இந்த கல்வெட்டில் தான் இடம்பெற்றுருக்கு அதனால் இந்த கல்வெட்டை நான் முழுமையாக படித்து காட்டுறேன் பாருங்கள் கல்வெட்டோட துவக்கம் கிரந்தத்தில் வரும் சரிங்களா இந்த கிரந்தம் உங்களுக்கு அடுத்ததாக பயிற்சியில் வர்றதுனால நான் இந்த கிரந்த பகுதியை விட்டுறேன் சரிங்களா ஸ்வஸ்தி ஸ்ரீ இங்கே ஆரம்பம் ஆயிடுச்சு ஸ்வஸ்தி ஸ்ரீ அப்படிங்கிறது ஆரம்பம் ஆயிடுச்சு அதை தொடர்ந்து கிரந்தத்தில் மங்கள வாழ்த்து இருக்குது அதை தொடர்ந்து ராஜ முதலாம் ராஜராஜ சோழருடைய மெய்கீர்த்தி இப்போ நான் உங்களுக்கு வாசிச்சு காட்டுறேன் திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை பூண்டமை உரிமை பூண்டமை மணக்கொல காந்தலூர் சாலை களமருதருளி காந்தலூர் சாலை களமருதருளி வேங்கை நாடும் கங்கப்பாடியும் தடிகைப்பாடியும் நுளம்பப்பாடியும் குடமலை நாடும் கொல்லமும் கலிங்கமும் எிசை புகழ்தர மண்டலமும் இரட்டப்பாடி ஏழரை இலக்கமும் திண்டல் வென்றி தண்டாட்கொண்டதன் தண்டாட்கொண்டதன் எழில் வளர் எல்லா யாண்டும் தொழுதக விளங்கும் யாண்டே செலியரை தேசுக்கொள் கோ ராஜகேசரி வர்மரான ஸ்ரீ தேவர்க்கு யாண்டு இருபத்தாறாவது நாள் இருபதினால் உடையார் ஸ்ரீராஜராஜ தேவர் தஞ்சாவூர் நுள்ளுள்ளால் இருமடி சோழனின் கீலை திருமஞ்சன சாலை விருது பாண்டிய குலாசினி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் நாம் எடுப்பித்த திருக்கற்றளி ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரமுடையார்க்கு நான் கொடுத்தனவும் அக்கன் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் அதை தொடர்ந்து ஸ்ரீ விமானத்திலே கல்லிலே வெட்டுக என திருவாய் மொழிஞ்சருள அப்படின்னு சொல்லிட்டு இந்த கல்வெட்டு முடியும் இந்த கல்வெட்டு என்ன சொல்ல வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா திருமகள் போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை போண்டமை மனக்குல காந்தலூர் சாலை களமறு தர்லி எப்படி திருமகள் அப்படின்னா லக்ஷ்மி நம்ம செல்வ செழிப்பு இருக்கிற ஒரு கடவுள் பெருநில எப்படி வந்து இவர் ராஜராஜ சோழர்கிட்ட எத்தகைய ஒரு செல்வத்துக்கு எந்த குறையுமே இல்லை இல்லைங்களா நிறைந்த செல்வம் உடையவர் அதே போல பெருநில செல்வியும் தனக்கே உரிமை புண்டமை இந்த நிறைந்த நிலப்பரப்பும் வந்து செல்வம் மட்டும் இல்லாமல் இந்த நிலப்பரப்பும் அவர்கிட்டயே வந்து அடைக்கலம் ஆகுதுங்கிற மாதிரியான ஒரு அர்த்தத்துல இந்த வரிகள் கொண்டு வரப்பட்டிருக்கு அப்போ செல்வமும் வீரமும் இவர்கிட்ட கலந்தே இருக்கு வீரம் இருந்தாதான் வந்து அவ்வளவு நிலப்பரப்பையும் தன்னுடைய ஆட்சியின் கீழே கொண்டு வர முடியும் இல்லைங்களா அப்போது செல் திருவும் வீரமும் இவர் கூடவே இருக்கு அப்படிங்கிறது இந்த வரிகள் சொல்லுது அடுத்ததாக காந்தலூர் சாலை களமர் தரளி அப்படிங்கிறாங்க அதாவது காந்தலூர் சாலை வெற்றியை தான் வந்து இங்கே கல்வெட்டுக்கள்ல முதல்ல சொல்கிறாங்க ஆனால் ஆய்வாளர்கள் என்ன ஒரு முடிவு சொல்கிறாங்க அப்படின்னா காந்தலூர் சாலைக்கு முன்னாடி பாண்டியர்களை வந்து வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிறது தான் வந்து வரலாற்றில் இடம்பெற்று இருக்குது இருந்தாலும் ராஜராஜ சோழர் வந்து தன்னுடைய மேய்கிருத்தியில தன்னுடைய வெற்றியா முதல் வெற்றியாக காந்தலூர் சாலை வெற்றியை தான் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு காந்தலூர் சாலையை தொடர்ந்து வேங்கை நாடு கங்கப்பாடி தடிகைப்பாடி நொழம்பப்பாடி குடமலை நாடு கொல்லம் கலிங்கம் ஈழமண்டலம் அதாவது இப்போ இருக்கிற இலங்கை இரட்டப்பாடி ஏழரை இலக்கம் இந்த எல்லா நாடுகளையும் வெற்றி பெற்று தன்னுடைய தாழ் பணிந்திருக்கிறாங்க எல்லா அரசர்களும் அவரை வந்து எல்லா ஆண்டும் அவங்க வந்து கை தொழுது நிற்கிறாங்க யார ராஜராஜ சோழரை இத்தனை மன்னர்களும் தொழுது நிற்கிறாங்க அப்படிங்கும்போது இவருடைய ஒரு பேரரசு இவருடைய ஒரு பேரரசு தென் தமிழகம் முழுவதுமே பரவி இருக்கு அப்படிங்கிறது நம்மளால இந்த வரிகள்னால நல்லாவே தெரிஞ்சுக்க முடியும் கடைசியா இவர் சொல்லியிருக்கிறார் பாருங்க செலியரை தேசுக்கொள் இது வந்து எல்லா ஆய்வாளர்களுமே ஒரு குறிப்பிட்டு சொல்கிற ஒரு வாக்கியம் இது ஏன்னா பாண்டியர்களை தான் முதல்ல வெற்றி பெறாரு பாண்டியர்கள்னு சொல்லாமல் செழியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சிறப்பு பெயரை சொல்லி அவங்கள கௌரவிச்சு மெய்க்கீர்த்தியில் சொல்லியிருக்கிறாரு செலியரை தேசுக்கொள் அப்படின்னு சொல்லிட்டு கோ கோ வர்மரான ஸ்ரீ ராஜராஜ தேவர்க்கு ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பெயர் ராஜகேசரி அப்படிங்கிற அவருடைய ஒவ்வொரு இவருக்கு முன் மூதாதையர்கள் எப்படி பயன்படுத்தினாங்களோ அந்த மாதிரி கோ ராஜகேசரி அப்படிங்கிற இவருடைய பட்டத்தை கொடுத்துக்கிறாரு ராஜராஜ தேவர் அப்படிங்கிற தன்னுடைய பேரை குறிப்பிட்டுக்கிறாரு இதுக்கப்புறம் எந்த ஆண்டு எந்த நாள் இதெல்லாமே இதில் வந்துடுது அதையும் தொடர்ந்து என்ன தகவல் அப்படின்னு சொல்லிங்கிற சொல்கிறது என்ன தகவல் அப்படிங்கிறத சொல்கிறாரு தஞ்சாவூர் கோயிலில் இருமடி சோழன் அப்படிங்கிற மஞ்சன சாலையில் அமர்ந்து இந்த ஆணையை பிறப்பி இந்த ஆணையை பிறப்பிச்சிருக்கிறாரு அப்போ நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா தஞ்சாவூர் இல்லைங்களா தஞ்சாவூர் தலைநகராக வச்சு சோழர்கள் ஆண்டு வந்தாங்க அங்கே வந்து இருமடி சோழ கீழை திருமஞ்சன ஆலை அப்படின்னு சொல் இருமடி சோழ அப்படிங்கிறது ஒரு அரண்மனையாக இருக்கலாம் அங்கே கீழே திருமஞ்சன சாலை மஞ்சனம் அப்படின்னா குளியலிடம் சரிங்களா அந்த இடத்துல இருந்து அவர் வந்து இந்த ஆணையை பிறப்பிச்சிருக்கிறாரு அவர் பிறப்பித்த இந்த ஆணை வந்து எங்கே இருக்கணும் அப்படின்னா தஞ்சாவூர் பாண்டிய குலாசினி வளநாட்டு தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் இப்போ பாருங்கள் நம்ம ஸ்டேட் டிஸ்ட்ரிக்ட் இதெல்லாம் இல்லைங்களா இந்த மாதிரி அவங்க வரிசைப்படுத்தியிருக்கிறாங்க அப்போ தஞ்சாவூர் அந்த காலத்தில் பாண்டிய குலாசினி வளநாடு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டப்பட்டிருக்கு தஞ்சாவூர் கூற்றமாக இருந்திருக்கு அந்த தஞ்சாவூர் கூற்றத்துக்குள்ள தஞ்சாவூரில் இவர் வந்து ஒரு கற்றளி எடுத்திருக்கிறாரு இந்த கற்றலைக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்ரீ ராஜ ராஜீஸ்வரமுடையார் இங்கே இருக்கிற இறைவனுக்கு ஸ்ரீ ராஜ ராஜீஸ்வரமுடையார் தன்னுடைய பெயர் ராஜராஜ தேவர் அதுலேயே ஈஸ்வரன் பெயரை சேர்த்து ஸ்ரீ ராஜ ராஜீஸ்வரமுடையார் அப்படின்ட்டு பெருவுடையாருக்கு பெயர் தந்திருக்கிறாரு இந்த இறைவனுக்காக யாரெல்லாம் தானம் கொடுத்துருக்குறாங்க இந்த கோயில் வளமாக செழிப்பாக இருக்கிறதுக்காக யாரெல்லாம் தானம் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிற தகவலை கொடுக்குறாரு நான் கொடுத்தனவும் நான் முதல்ல இந்த கோயிலுக்கு தானம் கொடுத்துருக்குறேன் அக்கன் கொடுத்தனவும் தனக்கு அடுத்த நிலையில் தன்னுடைய சகோதரியை வச்சு பார்க்குறாங்க இங்கே அவர் அக்கன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டது குந்தவை பிராட்டியார் பெரும்பாலும் சோழர்கள் பற்றி தெரிஞ்சவங்களுக்கு குந்தவை பிராட்டியாரை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் ராஜராஜ சோழருடைய தாய் வந்து இவர் குழந்தையாக இருக்கும்போதே அவருடைய தந்தை இருக்கும்போது அவங்க கூட உடன்கட்டை ஏறிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு செப்பேடுகளுடைய இரு செப்பேடுகளில் இருக்கிற வரிகள் மூலமாக தெரிய வருது அப்போது சின்ன வயசுலேயே அம்மா இல்லாமல் இருந்த ராஜராஜ சோழரை அவருடைய சகோதரி குந்தவை பிராட்டியார் தான் வந்து வளர்த்தாங்க இவங்களும் செம்பியன் மாதேவியார் இவங்க ரெண்டு பேரும் தான் ராஜராஜ சோழரை வளர்த்தாங்க அப்படிங்கிற ஒரு பரவலான கருத்து இருக்குது இது எல்லாமே வந்து பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு புதினத்தில் கல்கி வந்து ஆசிரியர் கல்கி ரொம்ப நல்லாவே சொல்லியிருந்திருப்பார் சரிங்களா அவரும் இந்த கல்வெட்டுக்களை எல்லாம் நேரடியாக ஆராய்ச்சி பண்ணி நிறைய தகவல்கள் எடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு புதினத்தை எழுத ஆரம்பித்தார் அதனால தான் பொன்னியின் செல்வன் இத்தனை ஆண்டுகளாயும் எத்த எல்லாத்தையும் வாசகர்கள் அனைவரையும் கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு புதினமாக இருக்குது அப்படின்னா கல்கி வந்து ஏதோ தான் பார்த்ததை கேட்டதை தன்னுடைய கதையில எழுதலை முழுக்க அந்த இடங்களுக்கு நேரடியாக போய் நிறைய ஆய்வுகள் செஞ்சு அதுக்கு பின்னாடி தான் இந்த வரலாற்று தொடரை எழுதியிருக்கிறாரு சரிங்களா அப்போது ராஜராஜ சோழருக்கு யார் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது இந்த கல்வெட்டு மூலமாக தெரிய வந்துடுது தனக்கு அடுத்து தன்னுடைய சகோதரியை வச்சு பார்க்குறாங்க அவங்க அக்கன் அப்படிங்கிறது அக்கா என்ற ஒரு சொல்லாடல் அந்த காலத்தில் தன்னுடைய சகோதரியாக வச்சு பார்க்குறாரு அதுக்கப்புறமா ஒரு வார்த்தை பாருங்க நம் பெண்டுகள் கொடுத்தனவும் நம் பெண்டுகள் அப்படின்னா ராஜராஜ சோழருடைய மனைவிகள் மனைவிகள்னு சொல்கிறேன் அப்படின்ட்டு பார்க்குறீங்களா அந்த காலத்துல அரசியலுக்காக கண்டிப்பாக ஒரு அரசருக்கு பல மனைவிகள் இருந்திருக்கிறாங்க இப்போ பாண்டிய நாட்டு மேலே போர் எடுத்து போகிறாங்க அந்த இடத்துல வந்து ராஜராஜ சோழர் வெற்றி பெற்றுட்டாருன்னு வைங்களேன் அவங்களுக்குள்ள ஒரு உடன்படிக்கை வரும் என்னோட நாட்டோட நிலத்தை இப்படி நான் தரேன் இல்லாட்டினா என் மகளை என் சகோதரியை உங்களுக்கு திருமணம் செஞ்சு வைக்கிறேன் அப்படிங்கிற அந்த அரசர்கள் பணிந்து வருவாங்க இது வந்து இப்போதைக்கு பல பழமன தாரம் அப்படிங்கிறது நம்மளால ஏற்றுக்கொள்ளப்பட முடியாது அப்படின்னாலும் அந்த காலகட்டத்தில் அரசர்கள் அரசியலுக்காக இந்த மாதிரியான திருமணங்கள் செய்ய வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக இருந்தது ராஜராஜ சோழருக்கு கூட பாண்டிய இளவரசி மனைவியாக இருந்திருக்குறாங்க அதே போல் நிறைய அரசிகள் இருந்திருக்கிறாங்க இவங்க எல்லாருமே கோயிலுக்காக தானமும் கொடுத்துருக்குறாங்க அதை எல்லாத்தையும் தான் வந்து பெண்டுகள் நம் பெண்டுகள் கொடுத்தனவும் அப்படிங்கிறத சொல்கிறாரு மற்றும் கொடுத்தார் கொடுத்தனவும் இவங்க மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் கொடுத்தாங்களோ தன்னுடைய அதிகாரிகள் தங்கள் தன்னுடைய ஆட்சியில் தனக்கு இணக்கமாக இருக்கிற அதிகாரிகள் கொடுத்தது பொதுமக்கள் கொடுத்தது பெண்கள் கொடுத்தது இந்த மாதிரி யாரெல்லாம் இந்த கோயிலுக்காக என்ன தானம் தரணும்னு சொல்லி விருப்பப்பட்டு கொடுத்தாங்களோ அத்தனையுமே வந்து ஸ்ரீ விமானத்தின் கல்லிலே வெட்டுக என்று திருவாய் மொழிஞ்சரில் ஸ்ரீ விமானம் அப்படிங்கிறது பெருவுடையார் கோயிலில் கருவறைக்கு மேலே இருக்கும் இல்லைங்களா இன்றைக்கும் உலகமே வியந்து பார்க்கிற விமானம் கொண்ட பெருவுடையாரின் சந்நிதி அந்த கருவறை சுவர்களில் இந்த தானங்களை எல்லாம் எழுதி வைங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் ஆணை பிறப்பிக்கிறாரு சரிங்களா இப்போது ஒரு மேய்கீர்த்தியை நான் முழுமையாக உங்களுக்கு படித்து காமிச்சிருக்கிறேன் இதில் இருந்து மேய்க்கீர்த்தி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறதும் உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும் இல்லைங்களா மங்கள சொல்லோடு ஆரம்பிக்குது அதுக்கு போக அரசருடைய வெற்றிகள் ஒவ்வொரு நாட்டோட பெயரோட அடுத்த தொடர் வெற்றிகள் இடம்பெற்றிருக்கு அதுக்கப்புறமா அரசருடைய ஆட்சி ஆண்டு எத்தனாவது ஆட்சி ஆண்டுல ஒரு கல்வெட்டு வெட்டப்படுது ஆண்டு மட்டும் இல்லாமல் நாளும் குறிக்கப்பட்டிருக்கு ஆண்டு நாள் இது எல்லாமே குறிக்கப்பட்டிருக்கு அதை தொடர்ந்து எங்கே இந்த தானம் எந்த கோயிலுக்கு அது இடம்பெற்றிருக்கிற இடம் எது ஃபுல் அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க முழு முகவரியும் அதில் இருக்குது என்ன வளநாடு என்ன கூற்றம் எந்த ஊர் இது எல்லாமே தெளிவாக இருக்குது அப்படி தெளிவான ஒரு டாக்குமெண்டேஷனாக ராஜராஜர் காலத்தில் மேய்கீர்த்தியோடு இருக்கிற இந்த ஒரு கல்வெட்டு நீங்கள் கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா சண்டீஸ்வரர் சந்நிதிக்கு எதிர்காலம் இருக்கும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம் இந்த கல்வெட்டை முழுக்க நீங்கள் படித்து பார்த்துட்டு வரலாம் சரிங்களா இனி அடுத்தது ராஜராஜ சோழர் எப்படி இந்த வழியை காமிச்சாரோ இந்த மேய்கிருத்திகளை காமிச்சாரோ அதை தொடர்ந்து வந்தாங்க அவருடைய அடுத்த தலைமுறையினர் அடுத்தடுத்து வந்த சோழ பேரரசர்கள் தங்களுக்குன்னு சொல்லிட்டு மேய்க்கிருத்தி வச்சுக்க ஆரம்பிச்சாங்க எல்லாமே அழகிய தமிழ் மொழியில அர்த்தம் மிகுந்த மேய்கிருத்திகளை இருந்துச்சு இப்போ ராஜராஜ சோழர் வந்து இந்த திருமகள் போல பெருநில செல்வியும் அப்படிங்கிறது அவருடைய ஒரு கல்வெட்டு ஆரம்பத்தில் சாலை லியன்ட் வந்துச்சு ஆனால் இதுதான் வந்து முழுமையான மேய்கிருத்தி ஆனால் இவருக்கு பின்னாடி வந்த சோழ பேரரசர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒரு அரசர் வந்து இரண்டு மூன்று கல்வெட்டு ஒரே ஒரே அரசர் இரண்டு மூன்று மேய்கிருத்திகள் வைக்கிற ஒரு வழக்கத்தை கொண்டு வந்தாங்க அப்புறம் ஒரு சிலர் வந்து மேய்கிருத்தி ரொம்ப பெருசா பாடல் வடிவில் அமைஞ்சிருந்தது சின்னதான மேய்கிருத்தி இருக்கிறதும் இருக்கு சில அரசர்களுடைய இப்படி நிறைய மேய்கிருத்திகள் வைக்கிற வழக்கம் பேரரசர் ராஜராஜ சோழரை தொடர்ந்து வந்த அரசர்கள்கிட்ட இடம்பெற்றிருந்துச்சு இதுக்கு அடுத்ததான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ராஜராஜர் காலத்திலருந்தே மேய்கிருத்திகளோட தொடக்கத்தை வச்சு இந்த கல்வெட்டு யாருடைய காலத்தை சேர்ந்தது யார் அரசர் என்ன இது எல்லாத்தையுமே நம்மளால சொல்லிட முடியும் ஒரு சில மேய்கிருத்திக்கல்ல எப்படி இருந்துச்சு அப்படின்னா அரசர் வந்து தன்னுடைய பட்டத்தரிசியோட பெயரையும் குறிப்பிட்டிருந்தாங்க சரிங்களா இப்போ நம்ம படத்தில் காட்டுறதும் அந்த மாதிரியான ஒரு கல்வெட்டு தான் இதில் என்ன அப்படின்னா இந்த கல்வெட்டு வரிகளை படிக்கிற மாதிரிங்க விஜய அபிஷேகம் பண்ணி வீர சிம்மாசன சிம்மாசனத்து அவனி முழுதுடையாள் அவனி அவனி முழுதுடையாளோடு வீற்றருந்தருளிய திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவர்க்கு யாண்டு அப்படின் நாற்பதாவது அப்படின்னு சொல்லிட்டு வருது அப்போ விஜய அபிஷேகம் பண்ணி வீர சிம்மாசனத்து அவனி முழுதுடையாளோடு வீற்றிருந்தருளிய திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ குலோத்துங்க சோழ தேவருக்கு யாண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் இவருக்கு குலோத்துங்க சோழருக்கு அபிஷேகம் பண்ணியாச்சு இவரு சிம்மாசனத்துல வீர சிம்மாசனம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க சிம்மாசனத்துல அமர்ந்திருக்கிறாரு இவர் கூட இவருடைய அரசி அவனி முழுதுடையால் அமர்ந்திருக்கிறாங்க சோழ அரசர்கள் இரண்டு மூன்று மேய்கிருத்திகள் வச்சுருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா இங்கே ஒரு பட்டியல் தந்திருக்கேன் பாருங்கள் இது யாருடைய மேய்கிருத்தி எப்படி ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதலாம் ராஜராஜ சோழர் திருமகள் போல அப்படிங்கிற மேய்கிருத்தி ஆரம்பிக்கும்னு பார்த்துட்டோம் அவருடைய மகன் முதலாம் ராஜேந்திரன் அவர் வந்து திருமண்ணி வளர அப்படிங்கிற மேய்கிருத்தியை பின்பற்றினார் திருமண்ணி வளரன்ட்டு வந்தாலே அது முதலாம் ராஜேந்திரனுடைய கல்வெட்டு அப்படிங்கிறது நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் அதுக்கப்புறம் ராஜர் திங்களோர் தருதன் தொங்கல் அப்படிங்கிறது ராஜருடைய மேய்கீர்த்தியா இருந்துச்சு இவர் மூன்று மெய்கீர்த்தி பயன்படுத்தினாங்க என்னென்ன அப்படின்னா திங்களூர் தருதன் தொங்கல் திங்களோர் பெற வளர் அப்படிங்கிறது திருக்கொடியோடு தியாக கொடி இது மூணுமே இருந்துச்சு ஒரு கல்வெட்டு மேய்கீர்த்தியில இந்த மூன்று வாசகங்களும் இருந்துச்சு அப்படின்னா ராஜருடைய கல்வெட்டு அப்படிங்குறத நம்மளால ரொம்ப சுலபமா கண்டுபிடிச்சிட முடியும் அதே போல் இரண்டாம் ராஜ ராஜேந்திரன் வந்து இரண்டு மெய்கீர்த்தியை பயன்படுத்தினாங்க ஒன்று வந்து திருமகளது புவியனும் திருமகளது புவியனும் அப்படிங்கிறது திருமகள் மருவிய செங்கோல் இது ரெண்டுமே இரண்டாம் ராஜேந்திர சோழருடைய மெய்க்கிருத்திகள் அப்புறம் வீரராஜேந்திரன் அவரும் இரண்டு மெய்க்கிர்த்தி பயன்படுத்தினார் திருவளர் திரள் புயல் திருநில வளன் இதுவும் வீரமே துணையாக இதுவும் இது ரெண்டுமே வந்து வீர ராஜேந்திரனுடைய மேய்க்கிருத்தி அதுக்கப்புறமா அதிராஜேந்திரன் அவருடைய மேய்கிருத்தி திங்களூர் மலர்ந்து வெகுண்டே அப்படின்னு சொல்லிட்டு வரும் அதுக்கப்புறமா முதலாம் குலோத்துங்கன் இவருடைய மூன்று மேய்கிருத்திகள் அதில் பார்த்தோம் அப்படின்னா திருமண்ணி விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு வரும் முதலாம் ராஜேந்திரன் வந்து திருமன்னி வளரன்னு ஆரம்பிச்சிருப்பாரு இது வந்து முதலாம் குலோத்துங்கனுடைய மெய்க்கிருத்தி திருமன்னி விலங்கு அப்படின்ட்டு வரும் அது போக புகழ் மாது விலங்கு புகழ் சூழ்ந்த புனரி இது மூன்றுமே வந்து முதலாம் குலோத்துங்க சோழருடைய மேய்க்கீர்த்தியின் ஆரம்பம் திருமண்ணி விலங்கு புகழ் மாது விலங்கு புகழ் சூழ்ந்த புனரி இந்த மூணுமே அதுக்கப்புறம் விக்ரம சோழர் வந்து இரண்டு மேய்கீர்த்திகளை பயன்படுத்தினார் பூ மாது புனர பூ மிடை மிடைந்து பூமாது மாது புனர பூ மிடைந்து இந்த ரெண்டுமே விக்ரம சோழருடைய மேக்கீர்த்தி வாசகங்கள் அதுக்கப்புறம் இரண்டாம் குலோத்துங்க சோழர் பாருங்க பூமண்ணு பதுமம் பூமருவிய புவியேலம் பூமேவி வளர பூமேவு திருமகள் பூமண்ணு பாவை பூமண்ணு பூத்த இது எல்லாமே வந்து இரண்டாம் குலோத்துங்க சோழருடைய மேய்கீர்த்திகள் மொத்தமாக ஆறு மேய்கீர்த்தி இவர் பயன்படுத்தி அது அதுக்கு அவரை தொடர்ந்து இரண்டாம் ராஜரா இரண்டாம் ராஜராஜ சோழர் வந்து இரண்டு மேய்கிருத்திகளை பயன்படுத்தினார் பூமருவிய பொலிலேலம் பூமருவிய திருப்பொலிலேலம் இது இரண்டுமே வந்து இரண்டாம் ராஜராஜருடைய மேய்கிருத்தி அது போக இரண்டாம் ராஜர் ரெண்டு பயன்படுத்தி இருக்கிறாரு மேய்கீர்த்தியா கடல் சூழ்ந்த பார் மாதரும் கடல் சூழ்ந்த பாரேலம் இது இரண்டுமே இரண்டாம் ராஜருடைய மேய்கிருத்திகள் மூன்றாம் குலோத்துங்கனும் இரண்டு மேய்கிருத்தி பயன்படுத்தினாங்க புயல் பெருக வளம் பெருக புயல் வாய்த்து இது இரண்டுமே மூன்றாம் குலோத்துங்கனுடைய மெய்க்கிருத்தி மூன்றாம் ராஜராஜர் இரண்டு மேய்கிருத்திகளை பயன்படுத்தினார் சீர்மண்ணி இரு நான்கு திசை விளக்கு சீர்மண்ணும் மலர் மகளும் இது ரெண்டுமே அது மூன்றாம் ராஜேந்திரன் வந்து இரண்டு மெய்க்கிருத்தி பயன்படுத்தினார் பூமியும் திருவும் பூமருவிய திருமடந்தை இது எல்லாமே வந்து ராஜராஜ சோழருக்கு அப்புறமா வந்த சோழ பேரரசர்கள் பயன்படுத்தின மேய்கீர்த்தி வாசகங்கள் அதோடைய ஆரம்ப வாசகங்கள் இது நீங்கள் கூகுள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரியும் யாருடையது என்ன அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ கல்வெட்டு இலக்கணத்துடைய இரண்டாம் பகுதியான மேய்கீர்த்தியை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம் இனி நம்ம அடுத்து பார்க்க போகிறது கல்வெட்டுக்களில் காலம் ஆண்டு எப்படி குறிக்கப்படுது இதை பற்றின தகவல் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த ஆண்டு அப்படிங்கிற ஒரு பகுதி வந்து காலம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதியாக இருக்குது இப்பவுமே வந்து வரலாற்று ஆய்வாளர்கள் ஒரு அரசருடைய காலகட்டத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த கால் இந்த ஆண்டு அப்படிங்கிற பகுதி வந்து ரொம்பவுமே முக்கியமான ஒன்றாக இருக்கு ஒரு அரசர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அவர் அரியணை ஏறினதுல அவர் கடைசியா நிபந்தம் கொடுத்த வரைக்கும் இருக்கிற கல்வெட்டுக்களை எல்லாம் தொகுத்து அந்த அரசருடைய ஆட்சி காலம் என்ன அப்படிங்கிறத கணக்கீடு செய்வாங்க அவரை தொடர்ந்து யார் அரசாண்டாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிய வரும் அப்போது ஒரு அரசருடைய ஆட்சி அவர் எத்தனை காலம் இருந்தார் அரியணையில் இருந்தார் ஆட்சி செய்தார் ஒரு நாடு வந்து இந்த அரசருடைய ஆட்சியின் கீழ் எத்தனை ஆண்டுகள் இருந்துச்சு அப்படிங்கிறதையெல்லாம் தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான வரலாற்று தொகுப்பு தான் வந்து இந்த காலம் அப்படிங்கிறது இதுலையும் ஒரு சில வகைகள் இருக்குது அந்த வகைகள் என்ன கல்வெட்டுக்கள் எப்படி இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போது கல்வெட்டுடைய காலம் அதில் சில வகைகள் இருக்கும் சொன்னால் அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஆட்சி ஆண்டுகள் வந்து யாண்டு அப்படிங்கிற சொல்லால் குறிப்பிடப்போகுது பெரும்பாலும் யாண்டு அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ வரைக்கும் நம்ம உதாரணம் பார்த்த எல்லா கல்வெட்டுகளையும் யாண்டு அப்படிங்கிற ஒரு சொல்லாடல் வருது இதுதான் வந்து ஆட்சி ஆண்டை குறிக்கிற ஒரு சொல் வழக்கு இது வந்து பெரும்பாலான கல்வெட்டுக்களில் இந்த யாண்டு அப்படிங்கிறது தான் வரும் அடுத்ததாக சக ஆண்டு சக வருடம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய கிபி கிறிஸ்து பிறப்புக்கு பின் நம்ம இப்போ பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா இது வந்து சக ஆண்டு அந்த ஆண்டிலிருந்து எழுவத்தி எட்டு ஆண்டுகள் அதுக்கப்புறம்தான் தொடங்குச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் சக ஆண்டுன்னு சொல்லி இருந்துச்சுன்னா அந்த ஆண்டு குறிப்போடு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா எழுவத்தி எட்டை கூட்டிக்கணும் இப்போது உதாரணத்துக்கு ஆயிரத்தி நானூறு சக ஆண்டு ஆயிரத்தி நானூறு அப்படின்னு சொல்லியிருந்தால் நம்ம எழுவத்தெட்டு கூட்டி ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி எட்டு கிபி ஆயிரத்தி நானூற்றி எழுவத்தி எட்டு அப்படிங்கிறத நம்ம கணக்கில் கொண்டு வரணும் சரிங்களா ஆட்சி ஆண்டில் இந்த சில கணக்குகள் இருக்குது சக ஆண்டு அதுக்கப்புறம் சாலி வாகன ஆண்டு அதுவும் அப்படி தான் எழுவத்தி எட்டு சக ஆண்டு சாலி வாகன ஆண்டு அப்புறம் சகரை ஆண்டு சக வருடம் சகாத்தம் இப்படியெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம எழுவத்தி எட்டை அதோட கூட்டிக்கணும் எந்த ஆண்டு குறிக்கப்பட்டிருக்கோ அது கூட எழுவத்தி எட்டு சேர்த்து கிபி அந்த ஆண்டை நம்ம தெளிவாக சொல்லிக்கலாம் அடுத்ததாக கொல்லம் ஆண்டு இந்த கொல்லம் ஆண்டு அப்படிங்கிறது எப்படி சக ஆண்டு கிபி எழுவத்தி எட்டு கூட்டுனா வருமோ அதே போல் கொல்லம் ஆண்டு கூட எட்நூற்றி இருபத்தி மூணு ஒரு சில ஆய்வாளர்கள் வந்து எட்நூற்றி இருபத்தி நாலுன்னு சொல்கிறவங்க இருக்காங்க எட்நூற்றி இருபத்தி அஞ்சுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க ஆக மொத்தம் எட்நூற்றி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அப்படிங்கிறத நம்ம கணக்கில் எடுத்துக்கலாம் கொல்லம் ஆண்டு அப்படிங்கிற சேர நாட்டில் மலையாள நாட்க குறிப்புகளில் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் கொல்லம் ஆண்டு அப்படிங்கிறது அங்கே பெரும்பாலும் இடம்பெற்று வந்திருக்கும் அப்போது கல்வெட்டுக்களில் நம்ம கொல்லம் ஆண்டு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆண்டு அதில் குறிக்கப்பட்டிருக்கோ அது கூட எட்நூற்றி இருபத்தி மூணு நம்ம கூட்டிக்கணும் அப்படி கூட்டி வர்ற ஆண்டு கிபி எந்த ஆண்டு அப்படிங்கிறது தெரிஞ்சிரும் எந்த கா எந்த ஆண்டோட கல்வெட்டு அப்படிங்கிறது நம்மளால் ஈஸியாக தெரிஞ்சுக்க முடியும் அடுத்ததாக கலியாண்டு கலியாண்டு அப்படிங்கிறது கல்வெட்டுகளில் எந்த ஆண்டு குறிக்கப்பட்டு இருக்கோ அந்த ஆண்டு கூட மூவாயிரத்தி நூற்றி ஒரு இந்த எண்ணை வந்து நம்ம கழிச்சுக்கணும் சரிங்களா களியாண்டு மூவாயிரத்தி நூற்றி ஒன்று இதை கழிக்க நமக்கு கிடைக்கிறது வந்து களியாண்டு கிபி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுக்கலாம் சரிங்களா இது எல்லாமே வந்து ஆண்டுகளை குறிக்கும் வேறு வேறு சொற்றொடர்கள் இதில் சக ஆண்டு சாலிவகான ஆண்டு இதுக்கெல்லாம் எழுவத்தி எட்டை கூட்டிக்கணும் கொல்லம் ஆண்டு கூட எட்நூற்றி இருபத்தி மூணு கூட்டிக்கணும் களி ஆண்டு கூட முன் மூவாயிரத்தி நூற்றி ஒன்று கழிச்சுக்கணும் இதுதான் வந்து காலக்கணக்கு சரிங்களா இதுக்கு ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம் கல்வெட்டுகள் பார்க்கலாம் இந்த கல்வெட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து யாண்டுன்னு தான் வருது இதில் விக்ரம சோழ தேவருக்கு யாண்டு அப்படின்னு சொல்லிட்டு வருது இல்லைங்களா நல்லா விக்ரம சோழ தேவருக்கு யாண்டு இது வரைக்கும் நம்ம உதாரணமாக பார்த்த கல்வெட்டுக்கள்லேயும் இந்த யாண்டு தான் வந்துச்சு அதனால் யாண்டுக்கு இந்த ஒரு சிம்பிளாக ஒரு கல்வெட்டு நான் கொடுத்துருக்குறேன் அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா சாலி வாகன சகாப்தம்னு இருக்குது சாலை வாகன சகாப்தம்னு சொல்லி ஆண்டு தமிழ் எழுத்துக்களில் கொடுத்துருக்குறாங்க நிறைய கல்வெட்டுக்கள்ல இந்த மாதிரி இருக்கும் ஆண்டுகள் வந்து நம்ம ரா பெருவுடையார் கோயில் எல்லாம் பார்த்தோம் இருபத்தி ஆறாவது அப்படின்னு வார்த்தையாலவே சொல்லியிருப்பாங்க இருபத்தி ஆறாவது அப்படின்ட்டு இங்கே பார்த்தோம் அப்படின்னா தமிழ் எழுத்துக்களை பயன்படுத்தியிருக்கிறாங்க ஆக உங்களுக்கு தமிழ் எழுத்துக்கள் என்ன அப்படிங்குறதும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கணும் எண்கள் எழுத்துக்கள்ல எண்கள் வருது இல்லையா அதுவும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் சாலை வாகன ஆண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கொடுத்துருக்கிறாங்க இது எந்த ஆண்டு அப்படின் பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டு அப்போது இது கூட எழுவத்தி எட்டு நம்ம சேர்த்தனோம் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு சாலி வாகன சகாப்தம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி எட்டுன்னு இருக்கிறது கூட எழுபத்தி எட்டை கூட்டுறோம் அப்போது கிபி ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறு இந்த ஆட்சி காலத்தில் வந்து விஜயநகர அரசர்கள் தான் வந்து ஆட்சி செஞ்சிட்டு இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் விஜயநகர அரசர்களுடைய ஆட்சி இருந்துச்சு இந்த கல்வெட்டும் கூட அரசர் அச்சுதப்ப நாயக்கருடைய காலத்து கல்வெட்டு சரிங்களா இந்த ஃபுல்லாக கல்வெட்டியெல்லாம் நான் படிக்கல இந்த ஆண்டுக்காக மட்டும்தான் நான் உங்களுக்கு இதை உதாரணமாக எடுத்திருந்தேன் அதனால் அந்த குறிப்பை மட்டும் பார்க்கலாம் விரிவான கல்வெட்டு பின்னாடி படிக்கப் போகிறோம் அதனால் இது மட்டும் இதில் போதும் அடுத்ததாக இந்த கல்வெட்டில் பாருங்கள் இது வந்து களி நல்லா தெரியுதுங்களா களின்னு வந்திருக்கு அதே மாதிரி வருஷம் இதுவும் தமிழ் எழுத்துக்களில் தான் வந்திருக்கு இது வந்து சிங்கரையர் அவங்களுக்கு கொடுத்த ஒரு கல்வெட்டோட ஒரு சின்ன துண்டு பகுதி சிங்கரையர் அப்படிங்கிறவங்க எங் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஈழத்தில் இருந்த ஒரு அரச வம்சத்தினர் சிங்கரையர் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தரப்பட்ட ஒரு கல்வெட்டு பற்றின தகவல் தான் இங்கே களி வருடம் அதோடு வந்து வந்திருக்கு இப்போ வரைக்கும் காலம் எப்படி குறிக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம் இல்லைங்களா அடுத்ததாக வந்து கல்வெட்டின் நோக்கம் சாசனத்துடைய காரணம் எதுக்காக கல்வெட்டு வெட்டப்பட்டுச்சு அப்படிங்கிற காரணம் இடம்பெறும் பகுதி இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி எதுக்காக இந்த சாசனம் வெட்டப்பட்டது அப்படிங்கிறத நமக்கு சொல்கிற ஒரு பகுதி இது மூலமாக தான் நமக்கு கல்வெட்டுக்களை நம்ம காலத்தின் கண்ணாடின்னு சொல்லுவோம் இதுதான் வந்து அந்த கண்ணாடியாக இருக்கிற ஒரு பகுதி இதில் இருக்கிற தகவல்கள் எல்லாம் என்ன அப்படிங்கிறது எனக்கு இப்போதைக்கு ஞாபகம் இருக்கிற வரைக்கும் என்னால் ஓரளவுக்கு தொகுத்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் ஆனால் இது இல்லாமல் நம்ம பேசுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இனி அடுத்ததான் இந்த நோக்கம் அப்படி கல்வெட்டு எதனால வெட்டப்பட்டது அப்படிங்கிறதுக்கான காரணங்கள் இருக்குமில்லையா ஒரு செய்தி இருக்கும் இல்லையா எந்த மாதிரி செய்தியெல்லாம் கல்வெட்டில் இடம் பெற்றுச்சு அப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஒரு பட்டியலாக சொல்கிறேன் இந்த காரணங்களிலிருந்து நீங்கள் நான் ஒவ்வொரு காரணமும் படிக்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும் ஏன் வந்து கல்வெட்டுக்கள் காலத்தின் கண்ணாடி அப்படின்னு சொல்கிறோம் அப்படிங்கிறது இப்போ நம்ம வந்து ஒரு கல்வெட்டு எல்லாம் வெட்டப்படும் அப்படிங்கிறத நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் கல்வெட்டுடைய நோக்கம் அதாவது சாசனம் எதற்காக பிறப்பிக்கப்படுது அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது சொல்கிற ஒரு பகுதி தான் இது இதுதான் வந்து ஒவ்வொரு கல்வெட்டுக்கும் உயிர் இதுதான் முக்கியம் இதனால தான் வந்து கல்வெட்டுக்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லி சொல்லலாம் இப்போது இங்கே நான் உங்களுக்கு வரிசைப்படுத்தி இருக்கிறது எனக்கு நினைவில் வந்தது தோணுனதை நான் அவசரமாக பண்ணியிருக்கிறேன் ஆனால் இதில் எதுவும் நிறைய விட்டு போயிருந்திருக்கலாம் கண்டிப்பாக நிறைய விட்டு போயிருக்கலாம் எல்லாமே இதில் வந்திருக்கா அப்படிங்கிறது எனக்கு சந்தேகம்தான் எதுக்காகவெல்லாம் கோயிலுடைய சுவர்களில் கல்வெட்டுக்கள் பொறிக்கப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நிலதானம் கோயிலுக்காக இறையிலையா நிலங்களை வந்து வழங்கியிருப்பாங்க ஏன் அப்படி வழங்குறாங்க அப்படின்னா அந்த ஊரோடைய நன்மைக்காகவோ இல்லை அந்த கோயிலில் செய்யப்படுகின்ற வழிபாடுகள் அங்கே நடக்கிற விசேஷங்களுக்காக தேவையான பொருட்களை கோயில் வந்து இந்த நிலதானத்திலிருந்து கிடைக்கிற வருவாயிலிருந்து பண்ணிக்குவாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஒரு முக்கிய நோக்கமாக இருந்தது அதனால் நில தானம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுது நிலதானம் பற்றின கல்வெட்டுக்கள் தான் ஏராளமாக கிடைக்குது இந்த நில ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குது அடுத்த நம்ம உதாரணமாக பார்க்குற கல்வெட்டுக்களில் இதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அடுத்து இரண்டாவதாக விளக்கு எரிக்க தானம் விளக்கு எரிக்க அப்படிங்கிறது கல்வெட்டுக்களில் பண்டைய காலங்களில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருந்திருக்கு இன்றைக்கி மாதிரி மின்சார வசதி இல்லாத காலகட்டம் கண்டிப்பாக மாலை மயங்கினதுக்கு அப்புறமா விளக்குகள் விளக்கு ஒளி தேவைப்பட்டுச்சு அப்போது இந்த விளக்கு தானம் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமாக இடம்பெற்றுச்சுங்கிறத கல்வெட்டுக்கள் பார்க்கும்போது நான் உங்களுக்கு அதையும் தெளிவாக விளக்குறேன் அதுக்கப்புறமா பண்டாரங்கள் பண்டாரங்கள்னா நம்ம முதல் பயிற்சி கல்வெட்டுலேயே பார்த்தோம் பொக்கிசங்கள் ஒரு கோயிலுக்கு எவ்வளோ பொக்கிசங்க எவ்வளோ பொருள் கொடுத்துருக்குறாங்க பொண்ணாக கொடுத்துருக்குறாங்க பொருட்களாக கொடுத்துருக்குறாங்க அந்த கோயில் அந்த கோயிலுடைய வழிபாடுகளுக்கு தேவையான அனைத்து பொருட்களையும் பாத்திரங்களையும் கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே வந்து பண்டாரங்களில் வரும் அப்போது அந்த கோயிலுக்கு உரிய சொத்து என்ன அப்படிங்கிறது தெரியப்படுத்துறது பண்டாரங்கள் பற்றி வரும் அதுக்கு அடுத்ததாக கோயில் புனரமைப்பு பற்றின தகவல்கள் இதை வந்து நம்ம எப்படியெல்லாம் வகைப்படுத்திக்கலாம் அப்படின்னா செம்பியன் மாதேவியர் பற்றி நான் அவங்களை கொஞ்சம் முன்னாடி சொல்லியிருந்தேன் அவங்க வந்து பேரரசர் ராஜராஜ சோழருடைய பாட்டி சோழ பேரரசர் கண்டராதித்தருடைய மனைவி இவங்க வந்து அவருடைய கணவர் இறந்த பின்னாடி சோழ தேசத்தில் இருக்கிற அனைத்து கோயில்களையும் புனரமைப்பு செய்கிறத மிக தலையாய கடமையாக எடுத்துக்கிட்டாங்க சரிங்களா அவங்க வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா செங்கல் தளியாக இருந்த கோயில்கள் அதாவது செங்கல் கொண்டு க செங்கல் கட்டுமானத்தில் இருந்த கோயில்களை எல்லாமே அவங்க கற்றளியாக மாற்றினாங்க கருங்கல் வச்சு ஒரு நிலையாக இருக்கக்கூடிய ஒரு கட்டுமான கோயிலாக அவங்க புனரமைப்பு செஞ்சாங்க அப்படி புனரமைப்பு செய்யும்போது கோயிலில் இடம்பெற்றிருந்த கல்வெட்டுக்களை அவங்க படி எடுத்தாங்க படி எடுத்துனா நம்ம ஒரு டாக்குமெண்டேஷனை நம்ம எப்படி காப்பி பண்ணிக்கிறோம் ஜெராக்ஸ் போட்டு டாக்குமெண்ட்டோட ஜெராக்ஸ் நம்ம வச்சுருக்குறோம் அந்த மாதிரி கோயிலில் இருக்கிற கல்வெட்டுக்கள் எல்லாம் படி எடுத்து ஓலை சுவடிலேயே எழுதி குறிப்பெடுத்து வச்சாங்க அதுக்கப்புறம் கற்றலை ஆனதுக்கப்புறம் அந்த கோயில்களில் என்னெல்லாம் தானம் மண்ள்ளில் இடம்பெற்றிருந்துச்சோ இல்லை இடிந்த நிலையில் இருந்த கோயில்களில் என்ன தானங்கள் இடம்பெற்றிருந்துச்சோ அது எல்லாத்தையும் கற்றலில் திரும்ப படியெடுத்தது எல்லாத்தையும் இடம்பெற செய்தாங்க அதனால தான் நமக்கு பெரும்பாலும் இவங்களுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பணி அளப்பரிய பணி இதனால தான் நம்மளுடைய வரலாறு தொண்ணூறு சதவீதம் நமக்கு கிடைக்குது இல்லாமல் இருந்திருந்தால் அந்த அவங்க காலத்திலே பழமையான கல் கல்வெட்டுகள் எல்லாமே போயிருந்திருக்கும் இத்தனை ஆண்டு காலம் கழித்து நமக்கு இது எல்லாமே கிடச்சிருந்துருக்காது ஆக மொத்தம் இந்த மாதிரி கோயில் புனரமைப்பு இவங்களை இந்த மாதிரியான புனரமைப்புன்னு சொல்லலாம் அடுத்தது வந்து சோழ பாண்டிய அரசர்களுக்கு அப்புறமா தமிழகத்தை ஆட்சி செய்த விஜயநகர அரசர்கள் நாயக்க அரசர்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னா கோயிலை இன்னும் கொஞ்சமே விரிவுபடுத்தினாங்க சரிங்களா ஒரு கருவறை முன் மண்டபம் இந்த மாதிரி இருந்த கோயில்களை இன்னுமே நல்லா வந்து விரிவடைஞ்சு அது மதில் சுவர்கள் அதுக்கு தூண் அதோட நுழைவாயில் இந்த மாதிரி அதை புனரமைச்சு இன்னும் கொஞ்சம் கோயில்களை விரிவுபடுத்தி கட்டினாங்க அப்படியான தகவல்கள் எல்லாம் வந்து கோயில் புனரமைப்பு யார் பண்ணாங்க அப்படிங்கிற அந்த தகவல்கள் எல்லாம் வந்து கல்வெட்டின் நோக்கமாக இடம்பெறுது அதுக்கப்புறம் வழிபாடுகள் ஒரு கோயிலில் என்ன மாதிரியான வழிபாடு நடைபெற்றுச்சு அப்படிங்கிறது இதில் என்னெல்லாம் இடம்பெற்றிருக்கும் முக்கியமாக வழிபாடுகளில் என்ன பகுதிகளெல்லாம் வந்திருக்கும் நமக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் சங்கராத்தி அது இந்த மாதிரியான குறிப்புகள் எல்லாம் வந்து இந்த வழிபாடுகளில் கிடைக்கும் அமாவாசை கொண்டாடினாங்க சித்ரா பௌர்ணமி விசேஷமாக பண்ணாங்க வைகாசி விசாகம் விசேஷமாக பண்ணாங்க இந்த மாதிரி நீங்கள் நம்ம சோழ மண்டல வரலாற்று தேடல் குழுவில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நாளும் கிழமைகளும் முக்கியமாக வச்சு நிறைய பதிவுகள் வரும் இந்த நாள் கல்வெட்டில் இப்படி சிறப்பிக்கப்பட்டிருந்துச்சு இ இப்படி கொண்டாடினாங்க அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும் அந்த நாட்களில் எப்படியான சிறப்பு பூஜைகள் எல்லாம் நடந்துச்சு அதுக்கு என்ன பொருட்கள் பயன்படுத்தினாங்க அப்போ அவங்க திருவீதி உலாவுக்கு கொண்டு சென்ற படிமங்கள் எல்லாம் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும் போது அந்த கோயில்ல இந்த செப்பு சிலைகள் இருந்தது அப்படிங்கிற ஆதார ஆதாரங்கள் எல்லாம் நமக்கு தெரிய வரும் இதுல இந்த வழிபாடுகளில் இன்னும் முக்கியமான சில விஷயங்கள் என்ன அப்படின்னா அப்போ அரசாண்ட அரசர்கள் அவர்களுடைய பிறந்த நட்சத்திரத்துல தானங்கள் தருவாங்க அப்படி தரும்போது அரசர்களுடைய பிறந்த நட்சத்திரம் என்ன அப்படிங்கறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் இதுக்கும் ஒரு மிக சிறந்த உதாரணம் இருக்கு அதையும் நான் வந்து கல்வெட்டுகள் பார்க்கும்போது சொல்றேன் அதுக்கப்புறமா அரசிகள் மற்றும் பெண்டீர் வழங்கிய தானம் இது ஏன் சிறப்பாக கூறப்படுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த காலத்தில் பெண்கள் எப்படி இருந்தாங்க அவங்களுடைய சுதந்திரம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய மிக முக்கியமான பகுதி இது அரசிகள் வந்து பட்டத்தரசியோ அரசிகளோ தராங்க அப்படின்னா அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க அவங்க கொடுக்குறாங்க அவங்களுக்கு அந்த ஒரு உரிமை இருந்திருக்கும் அந்த அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் நம்ம பெரும்பாலான கல்வெட்டுக்களில் அதிகாரிச்சிகள் அப்படிங்கிற பெயர் கிடைக்குது ஒரு அரசியோட அதிகாரிச்சி அப்படி பார்த்தோம் அப்படின்னா இப்போதான் உமன்ஸ் எல்லாம் வேலைக்கு போகிறாங்க பெண்கள் வேலைக்கு போறாங்க அப்படிங்கிறது நம்ம காலகட்டத்தில் மட்டும் இல்லை அன்னைக்குமே இருந்திருக்குது ஒரு அரசிக்கு அதிகாரிச்சியாக இருந்திருக்குறாங்க பெண்கள் அவங்க தானம் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் பெண்டாட்டிகள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் பெண்டாட்டிகள் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி அரசிகளுக்கு வேலை செய்கிற பெண்கள் வேலையாட்கள் இவங்கள பெண்டாட்டிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க நிறைய தானம் கொடுத்துருக்குறாங்க அப்புறம் தள்ளிர்ச்சேரி பெண்டுகள் இவங்க வந்து கலைக்காக ஆடல் மகளிராக இருந்திருக்கிறாங்க இறைவ இறை சேவையில் அவங்களுடைய முக்கிய பங்கு இருக்குது கோயில் திரு கோயிலை வந்து பராமரிக்கிறதுலேருந்து இறைவனை இறைவனை போற்றி புகழ்ந்து பாடி ஆடி இந்த மாதிரியான தங்களை இறைபக்திக்காக அர்ப்பணித்து கொண்ட தளர்ச்சேரி பெண்களுடைய கல்வெட்டுக்கள் இப்படி பெண்களுக்கு அந்த காலத்தில் தங்களுடைய பொருளிலிருந்து தானம் தர்ற அத்தனை உரிமையும் இருந்திருக்கு எந்த வகையிலும் ஆண்களுக்கு பெண்கள் கம்மியாக இருந்ததில்லை அவங்களுக்கும் சம உரிமை இருந்திருக்கு அவங்களுடைய பெயர்களும் கல்வெட்டுக்கல்ல இடம்பெற்றிருக்கு இது எல்லாமே வந்து அரசிகள் மற்றும் பெண்டிர் வழங்கிய தானம் அப்படிங்கிற பகுதி மூலமாக நமக்கு தெரிய வருது அதுக்கு அடுத்ததாக அதிகாரிகள் பற்றிய குறிப்பு அதிகாரிச்சிகள் பெண்கள் இருந்தாங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி அதிகாரிகள் இருந்திருக்குறாங்க நிறைய அரசு அதிகாரிகள் இருந்திருக்குறாங்க இதுதான் வந்து நமக்கு ஒரு இன்னும் ஒரு முக்கியமான குறிப்பு தர்றது என்ன அப்படின்னா ஒரு அரசருடைய படைத்தளபதி யாரு யாரெல்லாம் வந்து ஒரு இடத்து ஒரு நிலக்கிளாராக யார் இருந்தாங்க முக்கியமான இடத்துல யார் இருந்தாங்க ஊர் சபையில் யார் இருந்தாங்க இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாம் கிடைக்கும் நிறைய இடத்துல அதி படைத்தளபதி அப்புறம் ஒவ்வொரு படைகள்லேயும் பிரிவுகள் இருந்துச்சு இந்த படையோட தலைவர் இவர் வந்து இந்த தானம் கொடுத்தாரு அப்படிங்கிறதெல்லாம் சொல்ல வந்தது அது போக கோயிலோட வேலைகள் பார்க்கறதுக்கு ஸ்ரீகாரியம் ஆழ்வா அப்படின்ட்டுலாம் இருக்குது அப்போது என்னென்ன பணிகள் இருந்துச்சு என்ன மாதிரியான வேலைகள் இருந்தது அதுக்கு யாரெல்லாம் பொறுப்பில் இருந்தாங்க அப்படிங்கிற முழு தகவலும் தர்றது அதிகாரிகள் பற்றிய குறிப்பு அதுக்கப்புறமா ஊர் பராமரிப்பு இந்த ஊர் பராமரிப்பு அப்படிங்கிற ஒன்றில் பார்த்தோம் அப்படின்னா அந்த கோயிலுக்கு தானமாக நிலங்கள் கொடுத்துருக்கும் இல்லையா அந்த நிலங்களில் அது அந்த நிலங்களுக்கு உட்பட்ட இடத்துல குளங்கள் ஏரிகள் வாய்க்கால் இந்த மாதிரியெல்லாம் இருக்கும் அதையெல்லாம் தூர்வாடுறது அதை பராமரிக்கிறது சில சமயங்களில் வந்து ஏரிகளில் உடைப்பெடுத்துருச்சுன்னா அதையெல்லாம் பாதுகாக்கிறது யார் இந்த மாதிரியான தகவல்கள் அப்புறம் தரிசாக கிடந்த நிலத்தையெல்லாம் வந்து எப்படி வந்து அதை சரிப்படுத்தினாங்க எந்த இடமெல்லாம் பழுது பார்க்கப்பட்டுச்சு அப்படிங்கிற எல்லாமே வந்து இந்த ஊர் பராமரிப்புங்கிற ஒரு பகுதியில் வந்துடும் அடுத்ததாக நீர் மேலாண்மை பற்றிய தகவல் இதுக்கு முன்னாடி சொன்னாலே ஏரி நீர் குளம் மட்டும் இல்லாமல் நமக்கு பாண்டியாஸோட இடங்களில் இப்போ பார்த்தோன்னா விருதுநகர் தென்காசி இந்த மாதிரியான மாவட்டங்களில் இப்போவுமே நிறைய தூம்பு கல்வெட்டுகள் கிடைக்குது அங்கே வந்து நமக்கு காவிரி நதி மாதிரி பாண்டிய தேசத்தில் ஒரு ஜீவ நதியாக இருந்திருக்கல அவங்க வந்து கண்டிப்பாக நீர்ப்பாசனத்துக்காக அவங்க நீரை வந்து அவங்க சேமித்து வச்சே ஆகணும் அப்போது அவங்க வந்து கண்மாய் கட்ட ஆரம்பிச்சு கட்டணும் கண்டிப்பாக அவங்களுக்கு கண்மாய் தான் வந்து அவங்க விவசாயத்துக்கு நீர்ப்பாசனத்துக்கெல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்போ அந்த கண்மாயை தூர்வார்ந்தவங்க அதை வெட்டி கொடுத்தவங்க அதை பராமரிப்பில் இருந்தவங்க எல்லாமே வந்து அந்த குமிழித்தோம்புன்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கும் அதில் தங்களுடைய கல்வெட்டுக்கள் கொடுத்துருப்பாங்க ஏரிக்கரைகளில் நிறைய கல்வெட்டுகள் கிடச்சிருக்கு அந்த ஏரிகளை பாதுகாக்கிற பணியில் இருந்து வெள்ளப்பெருக்கும்போது போது உயிர் நீத்தவர்களுக்கு அங்கே நடுகள் வச்ச கல்வெட்டுக்கள் இந்த மாதிரி நீர் மேலாண்மை பற்றி ஏரிகள் வாய்க்கால்கள் அணைகள் கட்டப்பட்டது இந்த எல்லா தகவல்களும் நமக்கு இந்த நீர் மேலாண்மை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நமக்கு கல்வெட்டுக்களில் கிடைக்க வருது அடுத்ததாக வந்து வணிகர்கள் மற்றும் அங்காடிகள் ஒரு நாட்டோட வளமைக்கு செழிப்புக்கு வணிகர்களுடைய பங்கு ரொம்பவுமே முக்கியமானது இல்லைங்களா வணிகம் செய்கிறதுனால அவங்க வந்து வரி செலுத்துகிறாங்க அந்த வரி செலுத்தும் போது அந்த வரி பணத்துல இருந்து நாட்டோட நிர்வாகம் நிறைவா இருக்குது அப்போ இந்த வணிகர்கள் வந்து உள்நாட்டு வணிகர்கள் அயல் நாட்டு வணிகர்கள் அப்படியெல்லாம் இருந்தாங்க இவங்களுக்கு தனித்தனியா வரிகள் இருந்துச்சு சுங்க வரி வெளிநாட்டுல இருந்து வர்றவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா சுங்க வரி மாதிரி இருந்துச்சு அப்போ இந்த வரிகள் பற்றின தகவல்கள் வணிகர்கள் யாரெல்லாம் இருந்தாங்க அந்த வணிகர்கள் என்ன மக்களுக்கு ஏதோ நன்மை செய்திருக்கிறாங்களா அவங்களுக்கும் நாட்டோட நிர்வாகத்துக்கும் என்ன தொடர்பு இந்த மாதிரியான தகவல்கள் எல்லாமே வந்து வணிகர்கள் ஆங்காங்கே தரப்பட்ட தானங்கள் மூலமா நமக்கு தெரிய வருது அது போக அங்காடிகள் அங்காடிகள் அப்படிங்கிறது இப்போ நம்ம சூப்பர் மார்க்கெட் மாதிரி கடைகள் மார்க்கெட் சூப்பர் மார்க்கெட்டெல்லாம் இருக்குது இல்லைங்களா பேரங்காடி அப்படிங்கிறது சூப்பர் மார்க்கெட் மாதிரி அங்காடிகள் அப்படிங்கிறது கடைத்தெரு எந்த கடைத்தெருல்ல இங்கே என்ன மார்க்கெட்டெல்லாம் இருந்துச்சு என்ன ஸ்ட்ரீட்டு அதோடய பேர் என்ன சூப்பர் மார்க்கெட் இருந்துச்சு அப்படின்னா பேரங்காடிகளுடைய பேர் நிறைய வந்து அரசிகளுடைய பேரில் பேரங்காடிகள் இருக்கிற குறிப்புகள் கிடைச்சிருக்கு கல்வெட்டுக்களில் அப்போது இதெல்லாம் இதை பற்றியெல்லாம் நமக்கு தெரிய வருது அதுக்கு அடுத்ததாக அன்றைய தொழில் மற்றும் வருவாய் இது எப்படி தொழில் மற்றும் வருவாய் அப்படின்னா நமக்கு நிறைய கல்வெட்டுக்கள் பார்த்தோன்னா தையல்காரர்கள் வந்து துணி தைக்கிறவங்க கல்வெட்டு கொடுத்துருக்குறாங்க தானம் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் சவரம் செய்கிறவங்களை பற்றி இந்த மாதிரி அப்போத்தைய தொழில் அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் இல்லாமல் ஏனைய தொழிலாளர்கள் வேளாண் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாயிகள் கொடுத்தது நெசவாளர்கள் கொடுத்தது தச்சர்கள் கொடுத்த கல்வெட்டு இந்த மாதிரி அந்தந்த எவ்வளோ தொழில்கள் இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு இதன் மூலமாக தெரிய வருது அப்புறம் அந்த வருவாய் அவங்க அதிகாரிகள் அரசு அதிகாரிகள் இல்லாமல் வேறு தொழிலில் இருக்கிறவங்களுக்கு என்ன சம்பளம் கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிற தகவல் அவங்க எப்படி தானம் கொடுத்தாங்க இது எல்லாமே இந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கு அதுக்கப்புறம் அரசியல் அல்லது சமூகத்தில் நிகழ்ந்த மாற்றங்கள் அரசியல் மாற்றம் அரசருடைய ஆட்சி ஆண்டு அதை வந்து தெரிஞ்சுக்கும்போது அதுக்கப்புறமா யாரெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இது அரசியல் அப்படிங்கிற ஒரு பகுதியில் வந்துடும் அரசர் அவருக்கு அடுத்தது யார் இளவரசராக யார் பட்டம் சுட்டப்பட்டார் யார் இருந்தாங்க அவங்களுடைய இணை ஆட்சி ஆண்டில் யார் இருந்தாங்க இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு அன்றைய காலகட்டத்துடைய அரசியல் தெரிய வந்துடுது இன்னொன்று இதில் முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா என்னுடைய வைகை வேந்தன் அப்படிங்கிற அந்த நாவலுக்கு இந்த அரசியலுங்கிற பகுதி ரொம்பவுமே உறுதுணையாக இருந்துச்சு எப்படின்னு பார்க்குறப்போ அபிராமி பாஸ்கரன் நம்ம குழுவோட தலைவர் அவங்க இறக்கிறதுக்கு முன்னாடி தொடங்கப்பட்ட நாவல் வைகை வேந்தன் அப்படிங்கிறது அவங்க முடிக்க முடியல அதை நான் தான் தொடர்ந்து எழுதியிருந்தேன் அவங்க எடுத்துக்கிட்ட ஒரு தலைப்பு வந்து பாண்டியர் காலத்து கதை அந்த கதைக்களம் வந்து இலங்கையோட அரசியலோட தொடர்பு பெற்றிருக்கு அப்போது எனக்கு இந்த கதையோட கரு மற்ற எதுவுமே தெரியாத காலகட்டத்தில் எனக்கு இந்த அரசியல் பகுதி தான் வந்து கல்வெட்டுகள் தான் வந்து எனக்கு ரொம்ப பெரிய உதவியாக இருந்துச்சு இப்படின்னு பார்த்தா இலங்கையோட அரசியல் நம்ம காலகட்டத்தோட பண்டைய மன்னர்களுடைய அரசியல் தெரிஞ்ச அளவுக்கு எனக்கு இலங்கையோட அரசியல் எனக்கு தெரியாது அங்கே எப்படி இருந்தாங்க என்ன எதுவுமே எனக்கு தெரியாது அப்போது இலங்கையுடைய கல்வெட்டு அப்போது அங்கே இருக்கிற ஆய்வாளர்கள் எழுதின கல்வெட்டு நூல்கள் ஆய்வு நூல்கள் எல்லாம் வந்து ஏறக்குறைய ஒரு நாற்பது ஐம்பது நூல்கள் வந்து நான் வாசித்தேன் அது வாசிக்கும் போது என்ன வந்துச்சு அப்படின்னா நமக்கு பாண்டியர்களுடைய தொடர்புடைய தகவல்கள் அங்கே வந்துச்சு அப்போது அந்த இலங்கையில் மூன்று இடங்களில் மூன்று விதமான ஆட்சி நடைபெற்றுட்டு இருந்துச்சு அந்த மூன்று விதமான ஆட்சியில் பாண்டிய அரசர்கள் ஒருத்தங்களுக்கு ஒரு அரசக்கு மரபுக்கு வந்து உதவி பண்ணாங்க இந்த கல்வெட்டு இலங்கையில் மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் இடம்பெற்றிருக்கு அது எங்கன்னா குடுமியான் மலை அப்படிங்கிற இடத்துல பாண்டியர்களுடைய அந்த கல்வெட்டு இடம்பெற்றிருக்கு அதில் என்ன அப்படின்னா பாண்டிய அரசர்கள் இங்கேருந்து இலங்கை வேந்தன் ஒருத்தருக்கு உதவி செய்ய போகிறாரு அதில் ஒருத்தரை போரில் வெற்றி பெற்றுட்டாங்க அவர் வந்து பாண்டிய அரசரோடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறனால அவருடைய தந்தை செய்த குற்றத்துக்காக மகனை தண்டிக்காமல் மகனுக்கு அரசாட்சியை மட்டும் கொடுத்துட்டு யாருக்கு ஆதரவாக போனாங்களோ அந்த அரசருக்கு கீழ்ப்படிஞ்சு சிற்றரசனாக இருக்கணுங்கிற ஒரு ஆர்டரை அங்கே கொடுத்துட்றாங்க யாருக்கு துணையாக போர் எடுத்துகிட்டு போனாங்களோ அவங்ககிட்ட இருந்து யானைகளையும் இலங்கையில் கிடைக்கிற செல்வ வளங்களையும் கப்பமாக வாங்கிட்டு திரும்பி வராங்க இது வந்து குடிமையான் மலை கல்வெட்டுலேயும் இடம்பெற்றிருக்கு இலங்கையில் இருக்கிற கல்வெட்டுக்கள்லேயும் இந்த தகவல் இடம் பெற்றிருக்கு அப்போது இந்த மாதிரியான அரசியல் நிகழ்வுகள் நமக்கு தமிழகத்தில் இருந்த ஒரு அரசர் இலங்கையில் போயிட்டு என்ன மாதிரியான ஒரு முடிவை கொடுத்துட்டு ஒரு அரசியல் தீர்வை கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு அப்படிங்கிறதுக்கு நமக்கு இந்த கல்வெட்டுக்கள் ரொம்பவுமே உதவிகரமாக இருக்குது இது வந்து என்னுடைய சொந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன் அடுத்ததாக சமூகத்தில் நிகழ்ந்த மாற்றங்கள் நிறைய இடங்களில் வந்து உரிமைகள் தரப்பட்டிருக்கு என்ன மாதிரி உரிமை அப்படின்னா அந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து மேலே மேலே துண்டு போட்டுக்கூடாது தோல்ல துண்டு போடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான வழக்கெல்லாம் இருந்திருக்கு காலில் செருப்பு போடக்கூடாது வீட்டுக்கு சுண்ண அந்த சாந்து பூசக்கூடாது இந்த மாதிரியான வழக்காடுகள் எல்லாம் இருந்திருக்கு இதை வந்து ஏதோ ஒரு கோரிக்கையாக அரசர்கிட்ட வச்சிருக்கிறாங்க அரசர் வந்து அதுக்கு தீர்வு கொடுத்துருக்குறாரு இது எல்லாருக்கும் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ஆணைகள் வந்து அந்த நாட்டு அந்த அரசருடைய ஆட்சி எல்லையில் இருக்கிற பல கோயில்களில் இது படியெடுத்து இந்த மாதிரியான கல்வெட்டுக்கள் வைக்கப்படுது எல்லாம் வந்து அரசியல் அல்லது சமூக மாற்றத்தில் சமூகத்தில் நிகழ்ந்த மாற்றங்கள் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் வந்துடுது அடுத்ததாக ஊரின் அமைப்பு தெருக்கள் ஊர் நாடு பற்றிய குறிப்புகள் இதுக்கு முன்னாடி நம்ம கல்வெட்டு பார்த்தோம் இல்லைங்களா ராஜராஜ சோழருடைய மேய்கிறத்தை நான் உங்களுக்கு வாசித்து காமிச்சினேன் அதில் வந்து என்ன வந்திருக்குது பாண்டிய குலாசினி வளநாட்டு இல்லைங்களா தஞ்சாவூர் கூற்றத்து தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி வருது அப்போது சோழர்களுடைய காலத்தில் வளநாடு நாடு இந்த மாதிரியான பிரிவுகள் நிறைய இருக்குது ஊர் பிரிவு தெருக்கள் சேரிகள் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம் சேரிகள் இருந்திருக்கு ஒவ்வொரு தெருவையும் சேரி அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க அதுக்கு அரசிகளுடைய பெயர் அரசர்களுடைய விருது பெயர்கள் இந்த மாதிரியெல்லாம் குறிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஊரோட அமைப்பு தெருக்கள் ஊர் நாடு இதை பற்றியெல்லாம் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியுது ஊர் அமைப்புன்னு நான் எதை பற்றி சொல்கிறேன்னா தஞ்சாவூரில் பார்த்தோம்னா நமக்கு வேலம் அப்படிங்கிறதுல இருந்திருக்கும் வேலம் அப்படிங்கிற பகுதியில் என்ன மாதிரியான மக்கள் வாழ்ந்தாங்க அப்புறம் வாயில்கள் என்ன மாதிரியான வாயில்கள் செண்டு வாசல் அப்படின் செண்டு வாயில் அப்படின்ட்டு ஒரு சொல் வந்து தஞ்சை கல்வெட்டுக்களில் இடம்பெற்றிருக்கு செண்டு வாயில் என்ன அப்படிங்கிறத குடவாயில் பாலசுப்ரமணியம் ஐயா வந்து எப்படி விளக்கம் சொல்கிறாரு அப்படின்னா அரண்மனையில் இருந்து குதிரை பயிற்சி நடக்க இடத்துக்கு போக பயன்படுத்துகிற வாயில் அந்த வாயிலை பயன்படுத்தி போனாங்க அப்படின்னா அவங்க குதிரை பயிற்சி நடக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க அதை வந்து செண்டு வாயில் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி எத்தனை வாயில்கள் இருந்துச்சு என்ன அமைப்பு இது வடக்கு என்ன இருந்துச்சு தெற்கு என்ன இருந்தது ஊரோட எல்லைகள் என்ன அப்படிங்கிறது எல்லாமே வந்து நமக்கு இந்த நோக்கம் கல்வெட்டின் நோக்கங்கிற பகுதியில் தெளிவாக கிடைச்சிருது அதுக்கப்புறமா கலைகள் பற்றிய தகவல்கள் முத்தமிழ்கள் எல்லாமே வந்து இதில் இடம்பெற்றிருக்கு இசை நாடகம் நாட்டியம் எல்லாமே வந்து வந்திருக்கு சரிங்களா நாடகம் என்ன நாடகம் வந்து அப்போது நடந்திருக்கு நிறைய கூத்து நடந்துருக்கு இதை பற்றின குறிப்புகள் எல்லாம் கல்வெட்டுக்களில் கிடைக்குது பின்னாடி நம்ம தெளிவாக அதையெல்லாம் பார்க்கலாம் அதுக்கப்புறம் நடனம்னு சொல்லி பார்த்தோம்னா தளர்ச்சேரி பண்டுகள் என்ன மாதிரியான நடனம் பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதோட வகைகள் எல்லாமே கூட நமக்கு இடம் பெற்றுருக்கு அப்புறம் இந்த நடனத்தில் இருந்த கலைஞர்களை சிறப்பித்த விருதுகள் நடனம் வங்கிக்கு தலைக்கோழி பட்டம் கொடுத்துருக்குறாங்க தலைக்கோழி பட்டம் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க இது நம்ம சிலப்பதிகாரத்தில் பார்க்கலாம் இல்லைங்களா தலைக்கோழி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்படின்னா அந்த ஆடல் மகளிர் தலிச்சேரி பெண்டுகளில் சிறந்தவர்களுக்கு அரசர் தர ஒரு பட்டம் தலைக்கோலி அப்படிங்கிற ஒரு பட்டம் அதே போல் நடன மகளிருக்கு மட்டும் இல்லாமல் இவங்க நடனம் ஆடும்போது சும்மாவாக ஆடுவாங்க இவங்களுக்கு அப்போவே வாத்தியங்கள் வேணும் இல்லையா அந்த வாத்திய கலைஞர்கள் என்ன மாதிரியான வாத்தியங்கள் எல்லாம் இசைக்கப்பட்டது அந்த வாத்திய எல்லாம் எத்தனை பேர் இருந்தாங்க அவங்க என்ன எவ்வளோ இசை கருவிகளை பயன்படுத்தினாங்க எல்லா தகவல்களுமே இதில் இருக்குது ஆக மொத்தம் கலைகள் பற்றின தகவல்கள் முழுக்க முழுக்க இடம் நடனம் கூத்து நாடகம் இது பற்றி மட்டும் இல்லாமல் பாடல்கள் வாய்ப்பாட்டு பண்ணவங்க யாரெல்லாம் பாடல் இசை குரல் வளத்தில் சிறந்திருந்தாங்க இந்த மாதிரியான தகவல்கள் அப்போ கலை பற்றி முழுமையான தகவல்கள் வந்து இடம்பெற்றிருக்கு அடுத்ததாக பக்தி இலக்கிய பாடல் குறிப்புகள் கண்டிப்பாக பக்தி இலக்கியம் வந்து இடம் இல்லை நிறைய இலக்கியங்கள் நம்ம மாணிக்கவாசகர் வாசகர் எழுதினது திருஞான சம்பந்தர் எழுதுனது இது எல்லாமே வந்து இடம்பெற்றிருக்கு நான் ஒருத்தர் ரெண்டு பேர்த்த சொல்லலை எல்லா பேரும் சொல்ல முடியாது இல்லைங்களா நாயன்மார்கள் எழுதின இலக்கியங்கள் நிறைய இடங்களில் கோயில்களில் இடம்பெற்றிருக்கு அதே மாதிரி வைணவர்களுடைய திருப்பாவை திருவெண்பாவை இதுவும் வந்து கல்வெட்டுக்களில் இடம்பெற்றிருக்கு அப்போ பக்தி இலக்கியங்கள் பற்றின பாடல் குறிப்புகள் ஏகப்பட்ட பாடல் குறிப்புகள் நமக்கு கல்வெட்டுக்களில் கிடைக்குது அப்போது யாருடைய இதெல்லாம் கிடைக்குதோ வச்சு பார்க்குறப்போ அந்த அரசருக்கு முன்னாடி இந்த இவங்க வந்து இந்த இலக்கியத்தை படைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வரிசையாக கோர்த்துட்டு வரும்போது ஆய்வுகளில் இந்த கல்வெட்டுகளும் ஒரு மிகச்சிறந்த உதாரணமாக அமைஞ்சிருது அதுக்கப்புறமா சமூக நல்லிணக்க குறிப்புகள் இது கண்டிப்பாக நான் சொல்லியே ஆக வேண்டிய ஒரு விஷயம் சமூக நல்லிணக்க குறிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா என்னதான் நான் திருப்ப திருப்ப ராஜராஜ சோழரையவே சொல்கிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க ஏன்னா அவர் பற்றின குறிப்புகள் நமக்கு அவ்வளோ நிறைய கிடைக்குது அதனால ஒரு உதாரணத்துக்கு சொல்லணுன்னா எல்லா உதாரணத்துக்குமே அவர் தான் பொருந்தி வராரு அதனால் நான் அவரை சொல்கிறேன்னு பெருசாக எடுத்துக்காதீங்க சமூக நல்லிணக்க குறிப்புக்களை பற்றி சொல்லும்போது நான் அவரை சொல்லாமல் இருக்கவே முடியாது கடந்த வகுப்பு பதிவுலேயே நான் சொல்லியிருந்தேன் பேரரசர் ராஜராஜ சோழர் வந்து தன்னை சிவபாத சேகரன் அப்படின்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்திட்டார் அப்படின்ட்டு அவர் என்ன தான் சிவபக்தனாக இருந்தாலும் சிவன் கோயிலுக்கு தான் நான் தானம் தருவேன் தர்மம் பண்ணுவேன் அப்படின்றலாம் அவர் சொல்லிக்கல நே அவருடைய காலகட்டத்தில் ஏகப்பட்ட வைணவ கோயில்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு புனரமைக்கப்பட்டிருக்கு அந்த கோயில்களுக்கான தான தர்மங்கள் ஏகப்பட்டது செய்யப்பட்டிருக்கு அதுக்கு எல்லாமே வந்து நூற்றுக்கணக்கான கல்வெட்டுகள் நமக்கு உதாரணத்துல இருக்கு வைணவம் மட்டும் இல்லாம பௌத்த சமயத்துக்கு சூடாமணி விகாரம் அப்படிங்கிறத வந்து கட்டி கொடுத்துருக்கிறாரு அதே மாதிரி அவர் எல்லா மத மதத்தை சேர்ந்தவங்களையும் அவர் ஆதரிச்சாரு இங்கில குறிப்பா நம்ம சொல்லணும் அப்படின்னா இவருடைய அதிகாரிகள்ல ஒருத்தர் வந்து சோனகர் சோனகர் அப்படின்னா அரபு நாட்டை சேர்ந்தவங்க அவர் வந்து பெரும்பாலும் சோனகர்கள் வந்து குதிரை வியாபாரத்துக்காக தமிழகத்துக்கு வந்தவங்க ஆனால் பெரிய கோயிலில் ஒரு சோனகருடைய பெயர் இடம்பெற்றிருக்கு சோனகன் சாவூர் பரஞ்சோதி அப்படின்னு சொல்லிட்டு அப்போது வேற்று ஒரு மதத்தை சேர்ந்தவரும் அவருக்கு ஒரு உடன் கூற்ற அதிகாரியாக கூடவே வேலை செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் தெரிய வருது அப்போது அவர் எந்த மதத்தையும் ம வேறு மதத்துக்காரங்க பேரை இங்கே கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரியான எந்த ஒரு ஒரு தயக்கமும் இல்லாமல் எல்லாரையுமே வந்து அவர் ஈக்குவலாக நினச்சிருக்கிறாரு சமமாக நினச்சி தன்னுடைய தான் எடுப்பித்த கற்றழியில் அனைவருடைய பெயரையும் கொண்டு வந்திருக்கிறாரு அப்போது சமூக நல்லிணக்கம் அப்படிங்கிறது அந்த காலகட்டத்தில் ரொம்பவுமே தான் இருந்திருக்கு அதுக்கு அடுத்ததா குற்றங்கள் மற்றும் தண்டனைகள் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு இடமாக க பார்க்கப்படுது என்ன குற்றங்கள் எப்படியான குற்றங்கள் எல்லாம் இருந்துச்சு அப்படிங்கறது நம்ம கல்வெட்டுக்களில் பாக்குறப்போ ஐயோ இப்படியெல்லாம் தப்பு நடந்திருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளால யோசிக்க முடியுது ஒரு இளவரசரே வந்து கொல்லப்பட்டிருக்கிறாரு அது என்ன அப்படிங்கிறது இதுவரைக்கும் நமக்கு சரியான ஒரு கல்வெட்டு கிடைக்காததுனால அது ஒரு கேள்வியோடவே நிற்குது இதுக்கான இந்த ஆதித்த கரிகாலர் ஆதித்த கரிகாலருடைய கொலை வழக்கு சம்மந்தப்பட்ட கல்வெட்டு நம்ம அடுத்ததாக கல்வெட்டு நோக்கம் பகுதியில் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி இந்த மாதிரியான குற்றங்கள் அதுக்கப்புறமா உத்தம சோழருடைய மகன் மதுராந்தர் வந்து கோயில் கைங்கரியம் பண்ணுறதுக்கு கோயில் க காரியமெல்லாம் பார்க்குற ஸ்ரீ காரியம் ஆகிக்கிற அதிகாரியாக இருந்திருக்கிறாரு அவர் வந்து என்ன அப்படின்னா ராஜராஜர் காலத்தில் இந்த கோயில் நிர்வாகத்தையெல்லாம் பார்க்குற அதிகாரியாக இருந்திருக்கிறாரு அவருடைய வேலை என்ன அப்படின்னா சோழராட்சி நடக்கிற எல்லா பகுதிகளுக்கும் போயிருக்கிறாரு எல்லா கோயில்களையும் அவர் ஆய்வு பண்ணியிருக்கிறாரு இந்த கோயிலுக்கு எவ்வளோ தானம் தரப்பட்டது அப்படிங்கிறது போய்ட்டு எல்லாத்தையுமே இப்போ நம்ம மந்த் எண்டு இயர் ரெண்டில் வந்து டாக்குமெண்ட் பார்க்குறோம் இல்லையா அக்கௌண்ட்ஸ் பார்க்குறோம் இல்லைங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு கோயிலையும் போயிட்டு அக்கௌண்ட்ஸ் பார்த்துருக்குறாரு கொடுக்கப்பட்ட பொருட்கள் எல்லாம் சரியாக இருக்குதா அங்கே இருக்கிற இடங்கள் சரியாக பராமரிக்கப்பட்டு வருதா அப்படின்னு சொல்லிட்டு இதில் அந்த காலத்திலையே ஏமாற்றினவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க கோயில் சத்த அபகரித்தவங்க ஏகப்பட்ட பேர் இருந்திருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வந்து மறுபடியும் அந்த தவறை செய்ய முடியாத அளவுக்கான தண்டனைகள் தரப்பட்டிருக்கு சரிங்களா அங்கே உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும் அப்படின்னா தான் வந்து ஒரு தவறு செய்யலை அப்படிங்கும்போது கையில் தீ ஏந்திர மாதிரி தீக்குள்ளே கையை விட்டு எடுக்கிற மாதிரி இந்த மாதிரியான தண்டனைகள்லாம் வந்து அந்த காலத்தில் தரப்பட்டிருக்கு அப்படி தீக்குள்ளே கையை வச்சு எடுக்கும்போது அந்த கை ஒன்றும் ஆகலை அப்படின்னா அவங்க எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு நினச்சிருக்குறாங்க ஆனால் தீயில கையை வச்சு எடுத்தோன்னா கை என்ன ஆகும் அப்படிங்கிறது நம்ம இப்போ யோசிக்கிறோம் அப்போ அது வந்து எந்த அளவில் ஒரு தண்டனையில் கொண்டு போயிருக்கிறாங்க அப்படிங்கிறது ரொம்பவுமே ஆச்சரியமான ஒரு விஷயந்தான் ஆக குற்றங்கள் தண்டனைகள் இது எல்லாமே வந்து நமக்கு இந்த மாதிரியான கல்வெட்டின் நோக்கம் பகுதியிலிருந்து கிடைக்குது அது போக நான் இங்கே குறிப்பிட மறந்தது ஒன்று இப்போ பேச தான் ஞாபகம் வருது என்ன அப்படின்னா குடவோலை முறை இது வந்து நம்ம இப்போ ஓட்டு போடுறோம் இப்போ வந்து நம்ம ஒரு முதல்வரை தேர்ந்தெடுக்கணும் பிரதமரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய விருப்பத்துக்கு நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம் இதே போல் அப்பவும் பண்டைய காலத்துலேயும் தங்களுடைய பகுதியாக இருக்கிற அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கிற உரிமை மக்கள்கிட்ட இருந்துச்சு இதுக்கு குடவோலை முறை அப்படின்னு சொல்லி பயன்படுத்தினாங்க யாரெல்லாம் வந்து அந்த பகுதியோட நிர்வாகத்தில் இடம்பெறலாம் அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸு இருந்து இருந்திருக்கு இந்த தப்பு பண்ணவனெல்லாம் வந்து இந்த அதிகாரியாக இருக்கிறேங்கிற இந்த தேர்தலில் நிற்கிறதுக்கு தகுதியே இல்லை அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குது ஒருத்தங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தங்க அரசு தண்டனை வாங்கியிருந்தாலோ அவங்க மேலே ஏதோ தப்பு நடந்திருந்தாலோ கூட அவங்க நிற்க முடியாது இப்போ நான் வந்து வேட்பாளராக நிற்கிறேன் அப்படின்னா எங்கள் குடும்பத்தில் எங்கள் சொந்தத்தில் யாரோ ஒருத்தங்க தப்பு பண்ணியிருந்தால் கூட எனக்கு அனுமதி மறுக்கப்பட்டுச்சு சரிங்களா நல்லா படித்தவங்களா இருக்கணும் இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க யாரும் நிற்க வேட்பாளராக நிற்க தகுதி இருக்கிறவங்கிறதுக்கே அதே மாதிரி ஒரு நிர்வாகத்தில் இருக்கிறவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு தரப்பட்ட தண்டனைகளும் யாரும் திரும்ப அந்த தவறு செய்யப்படாத மாதிரி தான் இருந்துச்சு ஆக கல்வெட்டின் நோக்கம் அப்படிங்கிற இந்த பகுதியில் நமக்கு பேசுறதுக்கு இத்தனை தகவல்கள் இருக்குது கல்வெட்டுடைய நோக்கம் இப்போ நீங்கள் பார்த்த கல்வெட்டு வரைக்குமே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இது ஒரு கடல் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இன்றைக்கி என்னால் இதில் இருக்கிற எல்லா தகவல்களையும் என்னால் முடிக்க முடியல மூன்று நாள் தான் எனக்கு வகுப்பு தரப்பட்டிருந்துச்சு ஆனால் இந்த மூன்று நாள்லேயும் என்னால் இது முடிக்க முடியல அதனால் அடுத்து ஒரு ஒரு வகுப்போட கல்வெட்டோட இலக்கணம் முழுசையும் நான் முடிச்சுக்கிட்டு இதை ஒரு கம்ப்ளீட்டாக கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறேன் அதனால் இந்த வகுப்புகளுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு வகுப்பு உங்களுக்கு இருக்குது அடுத்த வகுப்பில் கல்வெட்டோட இலக்கணத்தில் மீதி இருக்கிற கையெழுத்து ஓம்படி கிழவி இதோட நம்மளுடைய வகுப்புகள் முடிஞ்சிடும் இது வரைக்குமே வகுப்பை வந்து கவனித்து பார்த்து அனைவருக்கும் என்னுடைய நன்றி இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் கல்வெட்டில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இல்லை இன்னும் விளக்கம் தேவை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சொல்லுங்கள் நம்ம கேள்வி நேரத்தில் பார்க்கலாம் அனைவரையும் வாட்ஸ்அப் குழுவில் சந்திக்கிற நன்றி வணக்கம்